ടൈം വന്നത്. അപ്പൊ ആ വിമാനം ജോർദാൻ ഉരിമ കോർക്കത്തിന് വില വേണ്ട. എങ്ങനെ സഹോദരങ്ങൾ സ്വന്തം ബന്ധങ്ങളും നിർവ്വാണപ്പെടുത്തപ്പെട്ട് റാണുവത്താലെ സ്വാധിക്കപ്പെട്ട് തൻ വെളിയിൽ എവിടപ്പെട്ടത് വന്നു. ഉണങ്ങുതാണ്. അപ്പൊ நாங்கள் இப்ப கேட்க நான் இப்ப இதுல சொன்னா வந்து அரசியல் கட்சியில தலை வாங்கி செய்யணும்னு எங்களுக்கு கருத்து இல்லையா, எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா, நீங்க எங்களுக்கு வாக்கு போட்டு தான் மக்கள் நாங்கள் பாலியல் இருக்கிறோம், நாங்கள் கோரிக்கைகளை முன்வை நாங்கள் கோட்பாடுகளை முன்வைச்சிருக்காங்க, ஏற்றுக்கொண்ட மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 13 தேதிக்கிட்ட மாகாண சபையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லித்தான் நாங்க மக்கள்கிட்ட ஆணை கேட்கிறாங்க. அந்த அடிப்படையில் எங்களுக்கு உரிமை இருக்குது. விளங்குற இன்றைக்கு காணாமலாக்கப்பட்ட சர்வதேச வங்கதிரி பாக்குது, காணாமலாகப்பட்டவர்களுக்கு வந்து மரணச்சான்றிதழ் சொல்லி சொல்றாங்க. இந்த ஐநாவிலான தீர்மானம் எடுக்கப்பட்டது. காணாமலாகப்பட்டவர்களுக்கு வந்து நட்ட வீடு கொடுக்குறாங்க. இந்த ஐநாவிலான எடுக்கப்பட்ட தீர்மானம் 1,00,000 நங்கடியாக்களுக்குரிய பதில். நல்லா யோசிக்கணும். சரிதானே? ஆகவே வந்து எங்களை பொறுத்தவரையில எங்களை வெளியே போகணும் சொல்றதுக்கு வந்து இவருக்கு உரிமை கிடையாது. நாங்கள் ஆனா அதுக்காக வந்து நாங்கள் இந்த அமைப்புக்கு தலை வாங்க போறோம்னு சொல்ல வரையும். நாங்கள் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா, இந்த அமைப்பு இந்த 13 திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடி ஆக வேண்டும். ஒற்றுமையாக இந்த இனம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் 13 அரசியலை தள்ளி இங்கே ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கு வந்து அரிசி மாவுக்காக நாட்டின் அரசியல் குழம்பி இதால வந்து எங்களை மக்கள் இந்த பொருளாதாரம் பாதிக்கப்படையில்லையா? அப்ப எங்களை பொறுத்தவரையில நாங்கள் நியாயமான கோரிக்கை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கை என்பது வந்து இனப்படுகொலை நடைபெற்றதுக்கு காரணம் ஒட்டி ஆட்சியை எதிர்த்து 13 திருத்த சட்டத்தை எதிர்த்தமையால் தேச அங்கீகாரத்துக்காக நாங்கள் போராடினோம். அந்த கோரிக்கைகள் இந்த அமைப்பினால் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும். நான் இது என்ன கோரிக்கை, அதை வந்து பெஞ்சிர பண்ணணும், கருத்தில் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். அதுக்காக வந்து அரசியல்வாதிகள் எல்லாம் அங்கே நாங்கள் எல்லாம் இந்தி என்ற கதையை கைக்க ஒழிக்கிட்டால் அது வீணான இடவெளிகளை உருவாக்கும். அது எதிரிக்கு வாய்ப்பை கொடுக்கும். பிள்ளையானவர்களை தட்டி கதைங்க, எடுத்த ஆணைக்கு மாறா போய் வந்து உள்ள விசாரணையை கேட்கிறோம், எங்களுக்கு வெளிநாட்டு விசாரணை முடிஞ்சுது என்று சொல்லி சொல்றவங்கிட்ட போய் கதைங்க. அவ தயவு செய்து வந்து இதை கூட்டத்தை குழப்பாம ஒரு ஆக்கப்பூர்வமான முறையில இந்த கலந்துரையாடலை முன்கொண்டு போறதுக்கு தயவு செய்து வந்து நீங்கள் ஒத்துழைக்க வரும். அனைவரும் கலந்து ஆலோசிக்கின்ற ஒரு கூட்டத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த விதத்திலே கொத்தில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக ஏன் இந்த கூட்டத்திலே சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் அனைவரும் மிக முக்கியமான ஒரு தருணத்திலே வந்து நிற்கின்றோம். 1948 ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய விடுதலைக்கான பயணம் 1976 வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் ஊடாக தனித்தமிழ தனியரசு அமைவது ஒன்றே எங்களுக்கான நிரந்தர தீர்வு என்று எடுக்கப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் ஊடாக அடுத்த பரிணாமத்தை அடைந்தது. கிட்டத்தட்ட 30 வருடங்கள் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இன விடுதலைக்கான ஆயுத போராட்டம் 2009 மே 18 இந்த மண்ணிலே மௌனிக்கப்பட்ட போது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை இன அழிப்பு செய்து இன படுகொலை செய்து மஹிந்த ராஜபக்ஷவும் கோத்தபாய ராஜபக்ஷவும் இன படுகொலையாளிகளா எங்களை விட இங்கே கூடியிருக்கக்கூடிய உறவுகளுக்கு அந்த வலிகள் வேதனைகள் எல்லாம் மிக அதிகமாகவே உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த இன அழிப்பு இனப்படுகொலை நடைபெற்ற ஒரு முக்கிய இடமாகவும் இந்த முள்ளிவாய்க்கால் மண் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று அது நடைபெற்று கிட்டத்தட்ட 13 வருடங்களை கடந்த நிலையிலே
நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை எந்தவித பேதமும் இல்லாமல் ஈழத் தமிழர்களாக எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய தமிழ் தேசத்தினுடைய புதல்வர்களாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து ஒரு பெரிய எழுச்சியாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய இனத்துக்கு என்ன தேவை என்பதை தெளிவாக எங்களுடைய மக்களுக்கும் ஸ்ரீலங்கா தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய கட்டத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். அந்த இடத்திலே இனப்படுகொலையை நிகழ்த்தி இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷ உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட வேண்டும், அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதற்கான பரிகார நீதியாக நாங்கள் கேட்டு நிற்பது ஒரு பொதுசன வாக்கெடுப்பு அல்லது சர்வசன வாக்கெடுப்பு. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், இடம்பெயர்ந்து ஸ்ரீலங்கா தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், புலம்பெயர்ந்து ஏனைய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே சர்வதேசத்தாலே சர்வதேசத்தினுடைய மத்தியஸ்தத்தின் அடிப்படையிலே ஒரு சர்வசன வாக்கெடுப்பு அல்லது பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் பொத்திரில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய ஒரே ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த வேண்டுகோளை அனைவரும் முன்னெடுக்க வேண்டும், பாராளுமன்றத்திலே இந்த கருத்துக்களை உரைக்க வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக் கொள்வதோடு இந்த பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாக சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலே எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிக்கின்றோம். வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயகம், பிரித்தானியருடைய ஆட்சிக்கு முன்பாக தனி ராஜ்யமாக இருந்த எங்களை வாழ விடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் கூட தமிழர் தேசமாக தமிழினமாக நாங்கள் கேட்பது வடக்கு கிழக்கை எங்களை நீங்கள் விட்டு விடுங்கள், எங்களை நாங்களே பார்த்துக் கொள்ளுகிறோம், எங்களை ஆளக்கூடிய அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து வளங்களும் எங்களிடம் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இந்த எதிர்வரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. மே 18 அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே ஒன்று குவிய வேண்டும். இங்கே இந்த கூட்டத்திலே இன்று கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உணர்வை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுக்கு தெரிந்த அத்தனை உறவுகளையும் இங்கே ஒன்று குவிப்போம், அதனை ஒன்று குவித்து எங்களுடைய எழுச்சியை ஒரே குரலிலே சொல்லுவோம். பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் 13 என்பதை முற்றாக நிராகரிக்கிறது. அதை நிராகரித்து ஏரிய சிவில் அமைப்போடு நாங்கள் இணைந்து அறிக்கையும் வெளியிட்டிருந்தோம், அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இங்கே திரு கஜேந்திரன் எம்பி அவர்கள் குறிப்பிட்ட அந்த அமைப்பு என்பது இந்த வடக்கு கிழக்கு அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான கட்டமைப்பு உள்ளிட்ட வடக்கு கிழக்கு அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல அமைப்புகள் 13 தொடர்பாக எந்த கருத்தையும் வெளியிடவில்லை என்பது கவலைக்குரிய விடியா. ஆனால் நாங்கள் பொத்தின் தொடக்கம் பொலிகண்டி வரை பேரெழுச்சி இயக்கமாக இருக்கலாம், எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கமாக இருக்கலாம், இன்னும் பல சிவில் அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டறிக்கையாக வெளியிட்டிருந்தோம். 13 நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் என்று. அதே நேரம் ஒரு பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் எங்களுடைய சுய நிர்ணயத்தை நாங்கள் தீர்மானிக்க முடியும், எங்களுடைய மக்கள் தீர்மானிக்கட்டும். இதுதான் நடைமுறையிலே தந்திரோபாய ரீதியிலே நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. 13 வேணுமா, ஒற்றையாட்சி வேணுமா, சமஷ்டி வேண்டுமா, கூட்டு சமஷ்டி வேண்டுமா, கூட்டுறவு சமஷ்டி வேண்டுமா, அல்லது இன்னும் ஒன்று புதிதாக உருவாக்கப்பட இருக்கின்ற ஒரு சமஷ்டி வேண்டுமா, அல்லது சுய நிர்ணய அடிப்படை உரிமை அடிப்படையிலே தனிநாடாக பிரிந்து செல்கின்ற உரிமை வேண்டுமா, எது வேண்டும் என்பதை எங்களுடைய மக்கள் தீர்மானிக்கட்டும். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த பொதுசன வாக்கெடுப்பை மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றோம். அடுத்ததாக இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது ஏற்கனவே இங்கு சொல்லப்பட்டது, ஒரு தனி அரசியல் கட்சி அதனை கையிலே எடுக்க முடியாது, அதனை அவர்களும் ஏற்றுக்கொண்டு இங்கே கருத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த கருத்தை மீளவும் பதிவு செய்ய விரும்புகின்றோம். எதிர்வரும் காலங்களிலாக இருக்கட்டும், எங்களுடைய இனம் சார்ந்த மக்கள் சார்ந்த பொதுவான
உங்களுடைய போராட்டங்கள் நிகழ்வுகள் எந்த ஒரு அமைப்பும் அது அரசியல் கட்சியாக இருந்தால் என்ன ஒரு சிவில் அமைப்பாக இருந்தால் என்ன ஒரு மக்கள் இயக்கமாக இருந்தால் என்ன அது யாருமே அதற்கு உரிமை கோருகின்ற அந்த நிலையை எடுக்க முடியாது நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே சிவில் அமைப்புகள் மக்கள் இயக்கங்கள் வளர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கம் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்புகள் இப்படி அனைத்து பொது அமைப்புகளும் சமூக அமைப்புகளும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக ஒரு ஆலோசனையாக நான் முன்வைக்கிறேன் ஒரு கூட்டு இணைத்தலைமையாக ஒரு மூன்று பேர் கொண்ட ஒரு இணைத்தலைமையை உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒரு இணைப்பாளர் எட்டு மாவட்டங்கள் இருந்தால் எட்டு மாவட்டங்களிலும் எட்டு இணைப்பாளர்களை உருவாக்கி நியமித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை மறுசீரமைத்து அல்லது ஒரு புதிய வடிவத்தை கொடுத்து இதனை நாங்கள் அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் அதற்கு எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கட்சிகள் கட்சி அங்கத்தவர்கள் அனைவரும் பக்கபலமாக நின்று ஆதரவு கொடுக்க வேண்டும் இந்த பொது கட்டமைப்பினுடைய அல்லது இந்த ஒரு குழுவிலே அரசியல் பிரதிநிதிகள் இடம்பெறாமல் இருத்தல் நல்ல என்று நாங்கள் கருதுகின்றோம் அதற்காக நாங்கள் அரசியல் பிரதிநிதிகளுடைய அல்லது அரசியல் கட்சிகளுடைய மகிழ்வாகத்தை நாங்கள் எழுதவும் குறைத்து மறுப்பிடவில்லை அவர்களும் எங்களோடு இணைந்து பக்கபலமாக பயணிக்க வேண்டும் என்றுதான் சிவில் அமைப்புகள் மக்கள் இயக்கங்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் சார்பிலே எங்களுடைய அன்பான வேண்டுகோளை இந்த இடத்திலே முன்வைத்து தொடர்ந்து நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய எழுச்சியை காட்ட வேண்டும் இன்று தென்னிலங்கையிலே போராட்டம் நடைபெறும் பொழுது அங்கே சென்று போராடுவோம் அங்கே சென்று போராட வேண்டும் என்று எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளையே முற்றாக மறைக்கின்ற புதைக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்றன எங்களுடைய பிரச்சனை வேறு அவர்களுடைய பிரச்சனை வேறு சிலர் சொல்லுகிறார்கள் ஒட்டுமொத்த நாடும் அல்லது ஒட்டுமொத்த பகுதியுமே வந்து இந்த பொருளாதார பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் என்று அது உண்மையாக இருந்தாலும் ஈழத் தமிழர்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்களாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அரிசி உற்பத்தி தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய சிங்களவர்கள் எங்களுடைய அரிசியை சாப்பிட மாட்டார்கள் எங்களுக்கு இன்னும் 4 வருடங்களுக்கு தேவையான அரிசி எங்களுடைய இருப்பிலே இருக்கிறது எங்களுக்குரிய தேங்காய் வளம் இருக்கிறது இன்றைக்கு எங்களுடைய பால் உற்பத்தி படிப்படியாக மேம்பட்டுக் கொண்டு வருகின்றது ஆக வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்குள்ளே அனைத்து வளங்களும் இருக்கிறது இன்று அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற இந்த பொருளாதார பிரச்சனை என்பது எங்களுக்கு ஒரு பெரிய விடயமே இல்லை புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுடைய நிதியை நாங்கள் இங்கே ஒரு நிதியத்தை அமைத்து பெற்றுக் கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய நாட்டை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை நாங்கள் கட்டியெழுப்பிக் கொண்டு விரும்பினால் அயல் நாடாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா நாட்டுக்கும் நாங்கள் உதவி செய்ய தயார் முள்ளிவாய்க்கால் வந்த மக்கள் வந்து பருமுண்டை எடுத்து வந்தார்கள் ஒரு பார்வையிலே அது சரி ஆனால் முள்ளிவாய்க்கால் மட்டும் வந்து தங்களுடைய அனைத்து தியாகங்களையும் செய்த மக்கள் தனி தமிழீழத்தை வேண்டியே வந்தார்கள் தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் அந்த இறுதி இலக்கை வைத்துக் கொண்டு நாங்கள் உணர்ச்சி வசப்படாமல் தெளிவான வரைபடத்தை வச்சுக் கொண்டு எங்களுடைய நகர்வுகளை செய்ய வேண்டும் சர்வதேசம் தலையிட்டு உடனடியாக ஒரு இடைக்கால தன்னாட்சி அதிகார நிர்வாகத்தை எங்களுக்கு தரட்டும் நாங்கள் எங்களுடைய மக்களை முழுமையாக வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆகவே இந்த நினைவேந்தல் கட்டமைப்பு என்பது மறுசீரமைக்கப்பட வேண்டும் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய விதத்திலே உருவாக்கப்பட வேண்டும் அரசியல் தலைவர்கள் பக்கபலமாக இதற்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் எதிர்வரும் மே 18 எங்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் திரட்சியை இந்த மண்ணிலே நாங்கள் காட்ட வேண்டும் அதற்காக பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் அனைத்து விதத்திலும் தயாராக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுக்கும் அழைத்திட்டமைக்கு நன்றி கூறிக்கொண்டு குறிப்பாக இந்த எங்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாசைகள் எங்கள் வந்து தீர்க்கப்படாத ஒரு நிலையில நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையத்தில் இருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் மிக அவதானிக்கப்படக்கூடிய 2 விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன
ஒன்று தெற்கிலே காலி மூல போராட்டம் வந்து அதே நேரத்தில் உக்ரைன் நாட்டில் நடந்து கொண்டிருந்த இந்த போர் காரணத்தினாலே அந்த ஒரு பல நூறு பேர் இறந்த ஒரு சூழ்நிலையிலே அமெரிக்கா அதனுடைய வேப்பிலம் நாடுகள் வந்து இனப்படுகொலை என்பதை பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கே எங்களுடைய அடிப்படை அரசியல் உரிமையை வலியுறுத்தி நாங்கள் இருந்து நடுங்காரமாக போராடி வந்து இறுதியாக முடிவாக்கிலேயே பல லட்சக்கணக்கான மக்களை இந்த சிங்கள பேரினவாதம் இனப்படுகொலை செய்ததை இந்த அமெரிக்காவும் சரி அதனுடைய நேச நாடுகளான ஏற்படவும் சரி இதுவரைக்கும் அதை அங்கீகரிக்கவில்லை. அதாவது நடந்தது இனப்படுகொலை என்பதை அங்கீகரிக்கவில்லை. என்னுடைய எத்தனையோ தலைவர்கள் ஜெனிவாவினுடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு இது இங்கே நடந்தது இனப்படுகொலை என்றதை பதிவு செய்திருந்தார்கள். அதிலே குறிப்பாக வந்து நாங்கள் இந்த இடத்துல பேர் சொல்லித்தான் அதை காய்க்கும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சரியானதை செய்தவர்கள் ஆதரன்றதை இன்ன பொறுத்த மட்டுமே இளங்காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் இந்த யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு இனப்படுகொலை என்பதை அங்கிலிருந்து இன்று வரைக்கும் ஜெனிவாவிலே பதிவு செய்து கொண்டு வாரப்போது வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் இப்போ அவர்கள் தான் இந்த கடந்த ஆண்டிலே நடந்த இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு பேருந்து பெற்றிருக்கிறார்கள். அப்போ அதன் ஊடாக இந்த தமிழ் மக்களுடைய அனைத்து விவகாரங்களை அதாவது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், மீனவர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது முன்கூடியேற்றம், காணி குடியிருப்பு, அரசியல் கைதிகள் போன்ற விடயங்கள் அனைத்தையுமே இந்த பாராளுமன்றத்தில் பேசுபொருள் ஆக்கியது வந்து இவர் இந்த ரெண்டு பேரும் பாராளுமன்றத்தில் உள்ளுக்கு சென்றதற்கு பிற்பாடு தான் இந்த விடயங்கள் நடந்தது. ஆகவே இங்கு நாங்கள் இந்த ஆரம்ப வகையிலே சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால் இந்த விடயத்தில் சிவில் சமூக அமைப்புகள் கையில் எடுக்க வேண்டிய அலை நேரத்தில் எங்களுடைய பிரச்சனை என்னன்றதில் தெளிவான ஒரு முடிவோடு செயற்பட வேண்டும்ன்றதை தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ அதுக்கு அனுசரணையாக என்னுடைய சாமி அவர்கள் இந்த வரலாற்றோட அதுக்கு தெளிவான விளக்கங்களை அனுசரணையாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட விருப்பு வர்க்கன்றது அப்பால் ஒரு இனத்தினுடைய விடுதலை என்ற மையப்புள்ளியினருமான நாங்கள் தீர்மானிக்க வேண்டியவர்கள் சொன்னால் இன்று வரைக்கும் நாங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அடிமைகளாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த காலிமுக போராட்டத்தில் வந்து அவுமக்கள் விளங்கி கொள்ளவும் அல்லதற்கு உள்ள சில சிவில் செயற்பாட்டாளர்கள் வந்து அவர்கள் ஆதங்கப்படுகின்றார்கள். ஏன் இந்த போராட்டத்தில் தம் மக்கள் விளங்கி கொள்ள வேண்டியது அது அவர்களுக்கே அந்த அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர்களிடமே விளக்கம் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இந்த எங்களுடைய அரசியல் முரண்பாட்டை வச்சு கொண்டு சில நாடுகள் தங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் கவுர்மெண்ட்டுடைய அரசியல் பிரச்சனை இந்த நிர்வாகமாக இருக்கின்றது. இப்போ குறிப்பாக இந்த பதிமூன்ற வச்சு இந்த மைந்த ஆட்சிக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்தது பக்கத்து நாடு. இப்போ அவர்கள் வந்து தவிர்க்க முடியாமல் இந்தியாவின் பக்கம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அனைத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த இலங்கை அரசியலுக்குள்ள முழுமையாக விளங்கி கொண்டது இந்தியா. அதே நேரத்தில் மேற்குலகம் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இந்த விஷயத்தில் வேறொரு விதமான தலைவர்கள் செய்தார்கள். இவர்கள் 2015 வரைக்கும் எங்களுடைய பிரச்சனையை பேசுபொருளாக வச்சிருந்தார்கள். அரசியல் தளத்தில் அது சர்வதேச தளத்தில் எதுவாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் எங்களுடைய பிரச்சனையை தமிழ் அரசியல் தேவைக்காக பேசுபொருள் ஆக்கியவர்கள் 2015 பிற்பாடு இது ஒரு நல்லாட்சி என்று சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த காலம் வரைக்கும் இந்த சர்வதேச இந்த மேற்கு அமெரிக்க நாடுகள் வந்து அதை பேசவே இல்லை. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த காலத்தில் எது தேவைப்படுதோ அதை மற்ற மக்கள் செய்து கொண்டார்கள். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அதை கையிலே எடுக்கிறது. ஆனால் இங்கே இந்த காலிமுக போராட்டத்துக்கு நிற்கின்ற சில சிந்தாமைப்புகள் இந்த 2015 கால மாற்றத்துக்காக பாடுபட்டார்கள். அவர்களும் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வாயை திறக்கின்றனர். அது எங்களுடைய விடுவாய்கள் பிரச்சனையாக இருக்கலாம்,
அல்லது காணாமலாக்கப்பட்ட ஒருவருடைய பிரச்சனையா இருக்கலாம், ஏழையாக எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர்கள் பாயர் ரக்கையில 2015 இருந்து அந்த ஆட்சி கரையிற வரைக்கும் அவர்கள் பாயர் ரக்கையில. இது தொடர்பாக முரளி சாட்சி இருக்கு. இது தொடர்பாக கொழும்பில் நடந்த ஒரு மீட்டிங்ல வந்து பரவாயில்ல எல்லாருக்கும் தெரியும் திருட்டு அவங்க அவர் வந்து அந்த 2015 மூன்று ஆட்சி கரைகிற வரைக்கும் பாயர் ரக்கையில அவரை நான் ஒரு இடத்துல வச்சு நேரடியாக கடுமையாக விமர்சிக்கிறான். அவர்களும் தீர்மைக்க போவதில்லை. இதுல நாங்கள் தான் சுவாமி சொன்னது போல எங்களோட விஷயத்துல நாங்கள் தான் தீர்மானிக்கின்றவர்களாக இருக்கோம். மக்கள் சொல்லுகின்றபடிய ஈடுபட்டு நாங்கள் போகின்றவர்களாக இல்லாமல் எங்களோட பிரச்சனை என்ன முடிவாக்கில் அவ்வளவு செத்ததற்கு என்ன காரணம்? நாங்கள் 13 ஏற்றுக்கொண்டிருந்தால் நாங்கள் இவ்வளவு பேரையும் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இப்போ ஒரு அரசியல் பிரச்சனை, இந்த அரசியலை கொடுத்து நாங்கள் இந்த முடிவாக்கலை கொண்டாட முடியாது. அதை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். கடந்த காலத்தில் இந்த நினைவு தினத்தை கொண்டாடியதை விட இந்த ஆண்டில் தான் நாங்கள் மிக பாத்திரமாக எங்களுடைய அரசியலை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அது மேற்குளமாக இருக்கலாம், அதுக்கு சார்பாக நிற்கின்ற அமெரிக்காவாக இருக்கலாம், அல்லது தெற்கு போராட்டமாக இருக்கலாம். இந்த கண்டுக்கும் மத்தியில் இந்த முறை கொண்டாட வேண்டிய இந்த முள்ளிவாய்க்க நினைவு இந்த கண்டுக்கும் பதில் சொல்றதாக இருக்குவோம். ஏன்னு சொன்னால் இந்த உக்ரைனில் ஒரு 500 பேர் சாகிறதுக்கு இடையிலே இனப்படுத்தலன்னு சொன்னால் இந்த மேற்குளம் அமெரிக்கா இந்த 500,000 சேர்த்த மக்களை பற்றி எதுவுமே வாழ இனப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ இதுக்கு நாங்களாம் பதில் சொல்லுவோம். அப்போ பதில் சொல்கிற காலம் தான் இந்த முள்ளிவாய்க்கல் 18. அப்போ அதில் ஆனபடியாக இந்த அரசியலை விட்டு இந்த முள்ளிவாய்க்கல் தினத்தை கொண்டாடுறதுன்றது வந்து எங்களை நாங்களே ஏமாற்றுறதுக்கு சமம். அதாவது அந்த சர்வதேச நாடுகள் எங்களை ஏமாற்றி பிழைக்கின்ற சர்வதேச நாடுகள் அவர்களுக்கு தீனி போடுறது தான் நம்ப முடியும். ஆகவே இதில் இந்த நிலப்பாட்டில் செயற்படக்கூடிய சிவில் அமைப்புகள் நம்ம செயற்பாட்டாளர்கள் இதில் முன் வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும்ன்றது. ஏன்னா இந்த சில பயிரமாக சொல்றேன், சில அரசியல் கட்சிகள் தலைவர்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டு பிழைக்கிற அரசியலை செய்யாமல் நாங்கள் துணிஞ்சு எங்களோட உணர்வுகளை எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை நாங்கள் வெளிப்படுத்துகிற இனமாக முன்னு போகிறோம். அப்படி இல்லையான்னு சொன்னோம். இதை இந்த உரையாடலில் நாங்கள் இருந்து விலை கொள்வதற்காக நாங்கள் உணர வழிகிறோம். இதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கும். நேராக விஷயத்தை வாழ்க்கிறோம். அந்த கலைச்ச மாதிரி 13 கலைக்கிறார். 13 பண்ணால் 15 பண்ணா 13 வேண்டாம்னு தான் 22 வருஷமாக பின்னுக்கு வந்து உள்ளிவாக்கிறது இடப்பட்டிக்கு வந்து ஏற்பாடு வருது. அப்போ 13 தேவைன்னு சொன்னால் 87 இலங்கை ஒப்பந்தம் வந்த முன்பு 13 ஏற்றிருக்கலாம். அப்போ 13 வேண்டாம் அரசியல் கட்சி வேண்டாம் கதை கதையை கூடாது. என்ன சொன்னால் அரசியல் கட்சின்னு சொன்னால் அரசியல் கட்சி இல்லாமல் மக்களுக்கும் மக்களும் அரசியல் இல்லை. எனக்கும் ஒரு அரசியல் இருக்கும், அவருக்கும் அரசியல் இருக்கும். கிட்டத்தட்ட 1,46,608 பேர் இல்லாம போறீங்க. கடுமையாயப்படுத்த கை இல்லாத ஒரு நூல கைதாப்பினது. அந்த கையை செய்த 5,00,000 சேர்த்து அப்போ நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கலை என்னென்னு சொன்னால் இன்றைக்கு விளைவுன்னா தெற்கு வைப்ப மாட்டேன். தெற்கு உங்களுக்கு தேவையில்லை. தெற்கின்ற போராட்டம் வந்து அவர்களுக்கு உணவுக்கான போராட்டம், எங்களுக்கு வந்து தமிழர்களுக்கு உரிமைக்கான போராட்டம், வடகிழக்கு தமிழ் தாயகத்துக்கு உரிமைக்கான போராட்டம். வேணும்னு சொன்னால் வடகிழக்கு 8 இணைஞ்சு அதே மாதிரி போட்டதை இங்கே செய்வோம். எங்கேயோடத்தில் இந்த வடகிழக்கு தாயத்தெல்லாம் செய்கிறோம் இல்லையா, நாங்கள் தெற்கு போட தேவை எங்களுக்கு இல்லை. தெற்கில் வந்து அவனுக்கு சாப்பாடும் வந்து கேஷன் வந்து கரணம் வந்து எல்லாம் நாளைக்கு நாங்களாகவோ அவங்களாகும். சிங்கள ஒரு எந்த ஒரு கட்டத்திலும் வந்து சிங்கள பௌத்த தேசியமான தந்த கொள்கையை விட்டுக்கிறாங்க. அவன் எப்படித்தான் கதைச்சாலும் கரசன் எடுத்துல வந்து தந்த அவன் பௌத்த சிங்கள தேசியவாத அந்த அடிப்படையில் நிற்பான். இன்னைக்கு எங்களோட காணிகள் பயமுண்டாலும் காணி குறைவோகுது. இன்னைக்கு உள்ள மாவட்டம் முற்றிலும் குறைவோகுது. எங்களுக்கு 84 ஆண்டு 24 ஆண்டு 24 ஆண்டு 22
மாசம் 30 கிராம் சந்தை அடிச்சிட்டு வந்து இன்றைய வந்த சந்தை காணியை வந்து வனக்கட்ட பறக்க இன்றைய சனம் வந்த காணியை ஒரு ஏக்கருக்கு 70 அட்டை வாங்க தயாராக இருக்கின்றது. அந்த விஷயம் கூட கூடி நாங்கள் கடவுள் இந்த பயமுண்டு என்று சொல்றது எங்களுக்கு அடிப்படையே சேவையில் பயமுண்டாத எங்களுக்கு முழு விளக்கம் ஏற்படுது. ஆகையால் தயவு செய்து இந்த குழப்பாமல் எந்த இதை வந்து ஆரம்ப அரசியல் கட்சியில் ஒரு பக்கம் நின்று போகட்டும். ஆனால் நீங்கள் மக்கள் செய்யுங்க பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ சாமிபுரம் பொறுத்தவரை இதில் 8 மாவட்டம் நாங்கள் சொல்லக்கூடாது. மலையக மக்கள் வந்து பாதிக்கப்படுகிறோம். மலையக மக்கள் அழைக்க கூட நீங்கள் ஒரு கட்டாயம் அழைக்கிறோம்னா நிச்சயம் மலையாளத்தில் இருக்கும். நீங்கள் மலையாளத்தில் வச்சு போராளி சவாஞ்சிருக்கான் எவ்வளோ மக்களும் எனக்கு தெரிஞ்சாக சொல்லியிருக்கிறோம். இந்த முன்னிவாக்கம் மலையக மக்களும் தங்கள் உயிரை தியாகிச்சது. ஆகையால் நீங்கள் அழைப்ப மலையகத்துக்கு முடிங்க. அந்த மலையக தமிழகத்துக்கிட்ட இணையங்க எடுத்து ஒட்டுமொத்த தமிழகத்திடம் இன்னா படையோட தீர்மானத்தை இந்த கைட்டர் நாங்கள் நிறைவேற்றணும். ஒட்டுமொத்தமாக எல்லா தமிழ் சமூகம் வடக்கு கிழக்கு தாயகத்திலிருந்து அஞ்சத்தில் எடுத்து நாங்கள் வள இதுக்கு இது இருந்தால் கூட பாரிய எழுச்சியோட இந்த பொண்ணை செய்ய வேண்டும் தயாராக இருக்கணும். கிடைச்சது இதில் உண்மையாகவே நான் சொன்ன விடயம் இதுதான். அரசியலை கொண்டு கூட்ட வேணாம். இதில் எங்களை கொண்டு போய் வேணாம். நீங்கள் அரசியல்வாதிகள் ஆனால் எந்த அது எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவு தந்து எங்களை தட்டி கொண்டு போங்க. 8 மாவட்டத்திலையும் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறவங்க குழுக்கள் அமைச்சு சரியான பழைய குழுக்களோட சேர்ந்து செய்யட்டும். அரசியல் 11 திருத்த சட்டம் போனாதான் நீங்கள் பல புற மீட்டிங்கை வைங்க. எல்லா மாவட்டத்திலேருந்து நாங்கள் ஆதரவு தரோம். எந்தெந்த மாவட்டத்தில் இருந்தாலுமோ அந்தந்த மாவட்டத்தில் தரோம். இந்த முள்ளி வாக்கியார் இன்னும் படுகொலைக்குள்ளே கொண்டு வந்து அதை கூத்த வேணாம்னு சொல்லுது. நான் ஒரு ஒரு என்னை மன்னிக்கப்படும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 150,000 மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இது இல்லை இந்த 13 ஆதரிக்கிறவன் ஒரு குடும்பம் இல்லாமல் உள்ளது அவன் காக இல்லையா. அப்போ 13 ஆதரிக்காதவன் தான் செத்தன்டா. அப்போ அவனா எங்க எந்த கணக்குள்ள போகும் விரண்டாவது மனக்கணக்குகள் வேணாம். எங்களோட உதய நோக்கு எங்களுக்கு ஒரு இல்லாமல் நடந்திருக்கு. எங்களோட மக்கள் படுகொலை செஞ்சிருக்காங்க செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மக்களுக்குரிய உரிமைகளை நாங்கள் கேட்டு நிற்கிறோம். இந்த மக்களை நினைவை செய்கிறோம். இதில் ஆளுமே வாங்க உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யுங்க. உங்களை ஆளுமே நாங்கள் புறந்தடையவில்லை ஏற்றுக்கொள்ளவில் வரலாறுகள் இல்லை. இதை இந்த முள்ளி வாய்க்காலங்கிற நிகழ்வை அரசியல்மயப்படுத்த வேணும். கெட்ட தெளிவாக நான் திரும்பி சொல்கிறேன். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அரசியல் கட்சி பின்னால் இருக்கிறேன். அது வேறு அது சொந்த பிரச்சனை. அது அவரை சொந்த உரிமை சொந்த பிரச்சனை அது வேணாம். எங்களை முள்ளி வாய்க்கால எப்படி செய்ய போறோம். 18 மே 18 பெருமளவில் சர்வதேசம் திரும்பி பார்க்குற அளவில் 20,000 பேர் கொண்டு கூட்ட போறோமா 30,000 பேர் கொண்டு கூட்ட போறோமா முழு வடகிழக்கு மலை மலையக மக்களை கொண்டு கூட்டி செய்ய போறோம் மட்டும்தான் பார்க்கணும். சரியா இப்போ அந்த சரியான மனதில் இருக்க வரல. அந்த செத்த மக்கள் அப்போ 13 ஆதரிக்கும் குடும்பத்தில் ஒரு ஜாதியாக மக்கள் நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். அவசரப்பட்டு கைதட்ட அவசரப்பட்டு கைதட்டி கைதட்டியே நாங்கள் எல்லாரும் ஒன்றுமே இல்லாத போயிட்டோம். சேர்ந்த கவனியுங்க 13 எங்களுக்கு தேவையில்லை. சமஷ்டி கட்டமைப்பு தான் தேவை என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கிறார். நான் ஒரு தமிழனாக உங்களிடம் கேட்கிறேன். எதிர்வரும் மே 18 முள்ளிவாய்க்கால் அன்று எங்களுக்கு 13 தேவையில்லை எதுவும் தேவையில்லை தனி தமிழனும் மட்டும்தான் எங்களுக்கு தேவை என்று சொல்வதற்கு நீங்கள் அனைவரும் தயாரா? நாளைக்கு அவர்கள் என்ன கைது செய்தார் பொறுங்கள். என்னை கைது செய்தால் நீங்கள் அனைவரும் கைது செய்யப்படுவோம். கைது செய்யப்படுவதற்கு முன்வருவதற்கு தயாரா? அப்ப சில விஷயங்களை சில உணர்வுகளை சில இலக்குகளை நோக்கி நகர்த்தும் பொழுதுதான் நாங்கள் சமஷ்டி கட்டமைப்பை கேட்கும் பொழுது கூட நாங்கள் அதுக்கு முரண்படுகிறோம். சமஷ்டி கட்டமைப்பு என்பதற்குள்ளேயே பலவிதமான சட்டத்தரணி காண்டீவன் அவர்கள் இதிலே நிபுணத்துவம் வாய்ந்தவர் இருக்கிறார்கள். பலவிதமான குழப்பங்களை பல எங்களுடைய அரசியல்வாதிகளே செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளை வச்சு பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய உண்மையான தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் போலியான தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அனைவரும் ஒரு கொள்கைக்கு கீழே நீங்கள் உடன்பட்டு வாருங்கள்.
தேசிய தலைவர் இருந்த பொழுது கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது சொல்லப்பட்டது ஒரே தலைமை. இன்று அந்த ஒரே தலைமை இருக்கிறதா? இல்லை. அதனால நாங்கள் கேட்கின்றோம், இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் அன்று தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவிகளை ரத்து செய்துவிட்டு இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே எங்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை, சர்வதேச பரிகார ரீதியாக எங்களுக்கு பொது சிறப்பு வாக்கெடுப்பு தான் வேண்டும் என்று அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பதவியை தியாகம் செய்து முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மே 18 அன்று வந்து சத்திய பிரமாணம் செய்வார்களாக இருந்தால் எங்களுடைய இனத்தின் தலைவிலே எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் உணர்ச்சி வசப்படுத்தி உசுப்பேத்தி ஒரு அரசியலை செய்ய விரும்புகிறோம். நாங்கள் நிறைய இழந்திருக்கிறோம். நான் எந்த அடிப்படையில் நாங்கள் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் எல்லாரும் இதில் சுவாமி சொல்கிற மாதிரி வந்து 2009 முன்னர் எங்களுக்கு ஒரு தேசிய தலைமை இருந்ததுன்றதை நாங்கள் ஒரு தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த தலைமை 2001 கூட்டமைப்பை உருவாக்கிறது. 2004 அதுக்கு அந்த கூட்டமைப்பை வந்து தேர்தலில் 22 ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தோம். இயக்கம் தான் பெற்றுக் கொடுத்தோம். அப்பொழுது வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் முன்வைக்கப்பட்டோம். அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் கிளிநொச்சியில் தான் தயாரிக்கப்படும். உலகத்தில் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் எங்களை அரசியலை கொண்டு வருவோம். எங்களை பொறுத்தவரையில் வந்து மக்களையும் ஆபத்தில் அல்லாமல் ஒரு நடைமுறை சாத்தியம் என்று கருதக்கூடிய எங்களை மக்கள் இந்த மண்ணில பாதுகாப்பாக வாழ்றதுக்கு சாத்தியமான ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் ஒன்று நாங்கள் இது கையெழுத்துவோமேட்ட கண்டுபிடிப்பேன் கையெழுத்துட்ட கண்டுபிடிப்பில்லை காண்டிவேட்ட கண்டுபிடிப்பில்லை. 2001 2004 கிளிநொச்சியில் தயாரிக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் தேசம் முறை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்டியை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அதான் நீங்கள் இன்னொன்று நீங்கள் விளைவு உள்ளதில் இருக்கிற வரிந்து காணாமலாக்கப்பட்ட அம்மாக்கள் உங்களுடைய பிள்ளைகள் எங்களோட பொறுப்பாளர்கள் அல்ல. விளங்குதானே? உங்களோட பிள்ளைகள் எங்களோட பொறுப்பாளர்கள். அதை யாரும் மறக்கலாம். நாங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த வழிகாட்டங்கள் தான் அந்த வேலைத்திட்டங்கள் அனைத்தும் நடந்தது. ஆகவே வந்து எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் மிக பொறுப்புணர்வோடு தான் இந்த மக்களை வந்து நாங்கள் வழிநடத்த விரும்புகிறோம். விளங்குதான்? அப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் 13 தொடர்பாக என்ன சொல்ல வரணும்னு சொல்லி சொன்னால், அண்ணே நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து 13 வேணும்னு சொல்கிறவங்க நினைவேந்தலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க போல. அப்படி அல்ல, அப்படி நீங்கள் என்ன தேவையில்லை. அதிலே எங்களுக்கு புரிந்துணர்வு இருக்குது. உபரும் பெறலாம், சிங்கள நண்பர்களும் பெறலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் நினைவேந்தவர்கள். ஆனால் எங்களுடைய கருத்து, இந்த நினைவேந்தலை வழிநடத்துபவர்கள் மிக தீவிரமாக 13 எதிர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழனாக இருக்க முடியாது. அது மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தை போட்டதுக்கு அதுதான் காரணம். வேறு எதுவும் காரணம் இல்லை. சுவாமி மீது எங்களுக்கு மிகுந்த மதிப்பு இருக்கிறது. சுவாமியின் பல கருத்துக்கள்ல உடன்பாடு இருக்குது. ஆனா ஒரு கருத்துல சில தெளிவுபடுத்தல்கள் எங்களுக்கு தேவைப்படும். என்னன்னு சொல்லி சொன்னால், சுவாமி இப்பொழுது தன்னுடைய ஆரம்ப உரையில ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை பத்தி கேட்டிருந்தார். நல்ல விஷயம், எனக்கும் விருப்பம். சரிதான். கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், 74 வருடங்களாக 48 இலங்கைக்கு 48 சுதந்திரம் கிடைக்கிது. குடைக்கிற பொழுது வந்து ஒரு அரசியல் ஜாப்பு கொண்டாடப்படுது. அந்த அரசியல் ஜாப்பை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 72 ஒரு அரசியல் ஜாப்பு கொண்டு வரப்படுது. அந்த அரசியல் ஜாப்பையும் வந்து தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தந்தை செல்வநாயகம் தலைமையில் அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். 78 ஒரு அரசியல் ஜாப்பு கொண்டு வரப்படுது, அதையும் தமிழர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் சர்வதேச சமூகம் சொல்கிறது இலங்கையில் இனப்பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அதுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று சர்வதேச சமூகம் சொல்லுது. சுவாமியும் சர்வதேச சமூகத்தை நோக்கி தான் கோரிக்கையில முன்வைக்க சொல்லி சொல்றேன். சர்வதேச சமூகம் சொல்லுது. ஏன் சர்வதேச சமூகம் சொல்லுது? சர்வதேச ஐநாவினுடைய கோட்பாடு, ஒரு நாட்டில ஒரு அரசியல் அமைப்பு என்பது வந்து அனைத்து இனங்களதும் அனைத்து மதங்களதும் கருத்துக்களை உள்வாங்கினதாக இருக்கணும் என்றால், அங்கே இருக்கிற 300,000 மக்களும் போய் அதை தங்களை கருத்தை தெரிவிக்கிறமோ இல்லையோ, ஆக குறைஞ்சது அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களாவது அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்போ உங்களுடைய நாட்டிலே
ஒரு அரசியல் அமைப்பு சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடப்படவும் இல்லை. 72லயோ 78லயோ 72லயோ 78லயோ சர்வஜன வாக்கெடுப்புக்கு விட்டு தமிழர்கள் ஆதரிக்கவும் இல்லை. நாடாளுமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பிலே வடகிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்து வாக்களிக்கவும் இல்லை. ஆகவே தனிச்சிங்கள் அவர்களால் மட்டும்தான் இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கே இனப்பிரச்சனை இருக்குது, தீர்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் 2015 நல்ல ஆட்சி மலர்ந்தது. அந்த ஆட்சி மலர்ந்த பிறகு எங்கட தமிழ் தலைமைகளும் அந்த நல்லாட்சியும் சேர்ந்து அரசியலமைப்பு உருவாக்கினர். ஆட்சியம் அதுவரைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் தீவிரமாக இருக்கிறோம், நீங்க படிப்பதெல்லாம் ஒட்டி ஆட்சியன் தான் படிப்பித்தீங்க. அரசியலமைப்பு ஒட்டி ஆட்சியன் தான் படிப்பித்தீங்க. ஆனா 2016 புதிய சொல் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒட்டி ஆட்சி என்ற சொல்லை நீக்கிவிட்டு ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லி ஒரு புதிய சொல் அறிமுகப்படுத்தப்படுது. ஏனென்று சொல்லி சொன்னால் ஒட்டியாட்சி என்றால் கூட பிரிஞ்சு போறதுக்கு சில வேலை வாய்ப்பு இருந்து விடும். ஆகவே அந்த சிங்களத்தில் சொல்ற ஏக்கிய ராஜ்யம் தான் தமிழிலும் இருக்க வேணும் என்ற அடிப்படையில ஒரு அரசியலமைப்பு வரைவு வெளியிடப்பட்டது. 2017 செப்டம்பர் 21 வெளியிடப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை சேர்ந்து தயாரித்திருந்தது. அது முன்னோக்கி வந்து பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு வருகிற பொழுது வந்து கூட்டமைப்பு ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருந்த நேரத்தில் இந்த மாவீரர்களின் இந்த மக்களின் தியாகங்கள் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி அரசு கவுண்டு போகும். அந்த சதி அன்று நடக்காம போகும். அன்றைக்கு மக்கள் குரலற்றவர்களாக இருந்தார். ஏனென்றால் தலைவர் உருவாக்கிய கூட்டம் நம்பினவர்கள் போய் நாடாளுமன்றத்தில் வந்து சேர்ந்து ஒட்டியாட்சியை அரசியலமைப்பை தீர்வாதத்தை ஏற்க பொழுது அங்க தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அது தெய்வாதீனமா அது அன்றைக்கு தடுக்கப்படுதோ. சரி, நான் சுவாமிகிட்ட கேட்கிறேன், அன்றைக்கு அந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டிருந்தால் வடகிழக்கை சேர்ந்த 16 அதை ஆதரித்து வாக்களித்த 16 டாக்டர்ஸ் இருந்தது. அங்கால அரசாங்கத்தில் வடகிழக்கை சேர்ந்தவர்கள் ஆதரித்திருந்தால் 18-19 பேர் ஆதரித்தால் கிட்டத்தட்ட 90 வீத மாணாக்கள் ஆதரவோட அரசியலமைப்பு நிறைவேறிக்குது. அதுக்கு பிறகு இனப்பிரச்சனை உலகம் நிறைய போறது இல்லையே. அந்த இடத்துல நீங்கள் போய் எப்படி வந்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு முடியும்? மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் தான் தெரிவு செய்யப்பட்டது. உண்ட விளங்கோணம் சர்வதேச சமூகம் 5 ஒருக்கா தேர்தல் நடக்கும். 50 ஒருக்கா நடக்கு. 5 ஒருக்கா நடக்கிற தேர்தலில் மக்கள் வந்து அவர்களை பிரதிநிதிகளா தெரிவு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் பிரதிநிதிகள். அது சர்வதேச சமூகத்துக்கு முன்னாலே அவர்கள் அம்மாக்களுக்கு தெரியும், ஐநாவுக்கு வந்து போனாக்களுக்கு தெரியும். இவர்கள் வந்து ஐநாவில் வந்து இவ்வளவு தூரம் வந்து தங்கட பிரச்சனையை சொல்ல முற்பட்டாலும் இறுதியில் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களால் வந்து அந்த விஷயம் எல்லாமே புறக்கூடத்தில் ஊத்துற தண்ணி மாறி வந்து போய்கொண்டிருக்குது. அப்ப ஆகவே வந்து மக்களால ஒரு ஜனநாயக ரீதியா பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நீங்க அதுக்கு பிறகு வந்து சர்வதேச சமூகத்துல நீங்க சொல்லி அதை செய்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் இந்த நாங்கள் உள்ளதே சொல்றோம், 10 இருந்து இவ்வளவு மாறுபட்ட கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் வந்து 20 பத்து சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப உலகம் நானும் சாமியாரும் சொல்றபடி கூட்டம் கல்லர் என்று சொல்றதா, அல்லது வந்து இது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்று சொல்லி அவன் முடிவெடுப்பான? விளங்கும். 18 அந்த பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பு கொண்டுவரப்பட்டிருந்தால் அது கூட்டமைப்பு அதை சேர்ந்து தயாரித்த கூட்டமைப்பு அதை ஆதரித்திருக்கும். ஆதரித்திருந்தால் இங்கே சர்வஜன வாக்கெடுப்பு நிகழ்த்தீரா? சரி, இன்னைக்கு ஐயா இப்படி கலைச்சு கொண்டிருக்கிறார், நல்ல விஷயம், மகிழ்ச்சி. இப்ப இந்த குழப்பம் வர்றதுக்கு 1 ஒரு 2 முதல் தானே ஜெயசங்கர் வந்தவர் குழம்புக்கு 13 வெட்டி கழிச்சவர் கூட்டமைப்பு போய் 13 நடவடிக்கை சொல்லி கேட்டுட்டு வந்தது தானே. அந்த அடிப்படையில் அது நாடு அவர் கோட்டாவை ராஜபக்த அரசியலமைப்பு தயாரித்துட்டார். அந்த அடிப்படையில் 13 மாகாண சபை இருக்கத்தக்கதான் அது வேறு விளங்குதானே. அது இந்த குழப்பம் வந்திருக்காம நாடாளுமன்றத்துக்கு வாக்கெடுப்புக்கு வந்தால் அரசாங்கத்திலே 5 வைக்கிற வடகிழக்கை சேர்ந்த பிரதிநிதிகள், வடகிழக்குலேருந்து 18 மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த 18 5 அரசாங்கத்தோடு இருக்கிற டக்ளஸ் வானந்தா, அங்கஜன், திலீபன், பிள்ளையார், ஜாலேந்திரன், இந்த 5 நாள் அவர்களை நீங்க மக்கள் பிரதிநிதிகள் நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம், ஆனால் சர்வதேச சமூகம் அதை சொல்லலாம். மக்கள் தானே எதுக்கும் வாக்களித்தது, அண்ணன் சொன்ன மாதிரி அந்த மக்கள் தானே வாக்களித்தது. அவையில 5 18 50% வச்சுறேன், 9-10 கூட்டமைப்பில் 5 வாக்களித்தா சரி. கூட்டமைப்பில் 10 விக்னேஸ்வரையா கையப்ப விட்டு கொடுத்தவர் தானே வந்து 13 வேணுமெண்டு இவர்கள் எதிர்ப்பார்கள். அது வரை இல்லை. அப்ப இது நடந்திருந்தால் பிரச்சனை தீர்ந்தது. தமிழ் மக்கள் புலி பயங்கரவாதம் என்றது இது அரசு சொன்ன விஷயம். அப்ப இன்றைக்கு 13 தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் ஏற்றுக்கொள்ளினோம் என்றால் அப்ப இருந்த பிரச்சனை புலி பிரச்சனை முடிஞ்சது, இப்ப 13 சந்தோஷம் என்று அவருக்கு கொடுத்து விட்டுருவாங்க. எப்படி போய் கேட்க போறோம் சர்வதேச என்ன சர்வஜன வாக்கெடுப்பு?
சர்வஜன வாக்கெடுப்புன்னு உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னா நீங்கள் விரும்பாத ஒரு விஷயம் இங்க ஒப்புறத முதல் தடுக்கும். இப்ப நாங்கள் வந்து கத்தலையில வந்து கதைக்கல செய்ய போறாங்க. நாங்கள் பத்துல வெளியேறையிலேயே பதிமூன்றைக்கு ஏற்றுக்கொண்டுட்டோம்னு சொல்லித்தான் வெளியேறினாங்க. அன்றைக்கு எல்லாரும் சொன்னது வந்து எங்களை பிள்ளையானார்கள். ஆனா தை மாதம் 20ஆம் தேதி கையொப்பம் மட்டும் கொடுத்த பிறகுமா எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்க வேணும் வந்து பயமுடி ஏற்க மாட்டேன். ஆகவே வந்து சர்வஜன வாக்கெடுப்பு உங்களுக்கு வேணும் என்று சொல்லி சொன்னா கூட ஒட்டியாட்சிய தமிழ் மக்கள் பக்கத்த பிரதிகள் பாராளுமன்றத்தில் ஏற்கிறத நீங்க தடுக்க வேணும். தடுத்து கொண்டுதான் அங்காளத்தூர். அடுத்த விஷயம் ஐயாவோட நான் அடிப்படையில் ஒரு இடத்த முரண்படுறேன். எங்கன்னு சொன்னால் ஒரு மண்டா ஒரு வீடியோ ரிப்பீட் ரிவைண்ட் பண்ணி தான் ஐயா காட்டணும். ஐயா இதுல அது காணியாலையும் கொஞ்சம் பிரதம் சொல்லணும். இந்த மணி கூட நான் கொஞ்சம் திருப்பி திருப்பி கேட்டுருப்பேன். இது அது சட்ட விஷயம் பண்ணபடியே அவரை அதை சொல்ல போகணும். அப்ப இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ஐயா வந்து அந்த சர்வஜன வாக்கெடுப்புல வந்து 4-5 விஷயங்களை போடுற என்னென்ன எங்களுக்கு எது வேண்டும் வேண்டாம் என்று சொல்லி நாங்களும் தெரிவு செய்யக்கூடிய இருக்கணும். பயமுண்டாந்திரத்தை சட்டம் வேணுமா வேண்டாமா, சமஸ்தி வேணுமா வேண்டாமா, சமஸ்திக்கு 2-3 இருக்கும், தமிழிடம் என்ற வரைக்கும் பாரு. என்ன பொறுத்தவரையில ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வு பரிசீலனை நிலையில் இருக்கிறார். ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு யோசனையும் வேணுமா வேண்டாமான்ற கேள்வி கிடையாது, அது வேண்டாம் தான். ஆகவே வந்து ஐயா அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இல்ல உதாரணத்துக்கு அது வரக்கூடாது. ஏன்னா மக்கள் வந்து தவறாக வந்து வழிநடத்தப்படக்கூடாது. அப்ப உண்டு அடுத்த ஒரு விஷயம் அது. அடுத்தது இந்த சர்வஜன வாக்கெடுப்புக்கு தாங்கள் போகையில வந்து இந்த விஷயம் வந்து மிக தெளிவாக இந்த ஒட்டியாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற விஷயம் முதல்ல வந்து நாங்கள் எங்களோட நிலைப்பாடாக வெளிப்படுத்தணும். எங்களுக்கு வேண்டப்படுறது கிடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் கிடைக்கும் எங்களுக்கு சொல்ல தெரியா. நாங்கள் விரும்புகிற தீர்வு அடைகிறதுக்கு எவ்வளவு காலம் கிடைக்கும் எங்களுக்கு சொல்ல தெரியா. ஒன்று வேண்டப்பட்டவனுக்காக நாங்கள் போறோம். ஆனால் வேண்டப்படாத ஒன்று எங்கட பெயரால நிறைவேற்றப்படுறது இன்றைக்கு தடுக்கப்பட வேண்டும். ஆகவே சர்வஜன வாக்கெடுப்பு நடக்கிறதும் நாங்கள் போடுறதும் அது நடக்கிறதும் எப்படின்றதை பற்றி எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் மக்கள் விரும்புகிற ஒரு விஷயம். ஆனால் அதுக்கிடையில ஒட்டியாட்சி கொண்டு வந்து ஒப்பேற்றப்படக்கூடாது. அது நடந்து முடிஞ்சிட்டால் அது பிறகு தமிழ் அரசியல் முடிஞ்சுது. அப்ப இதை தடுக்கிறதுக்கு முக்கியத்துவத்தை நாங்கள் ஒரு தரம் விளங்கி கொண்டு செயல்பட வேண்டும். ஆகவே வந்து நான் சுவாமி டைம் பாலமையாக கேட்கறது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த எல்லா ஏனைய அமைப்புகள் என்று சொன்னது எல்லா அமைப்புகளுமே வந்து அவர்கள் வேற வேற தேவைக்காக இருக்கிறார்கள் விளங்கினர். ஆனாலும் தமிழர்கள் என்றதுக்காக உரிமைக்காக குரல் கொடுக்கிறார்கள், இனப்படுகொலை நீதிக்காக குரல் கொடுக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த அமைப்புன்றது நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு அரசியல் விடுதலையையும் பெற்றுக்கொள்றதுக்காக குரல் கொடுக்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறோம் சரிதான். அப்ப ஆகவே வந்து இந்த விஷயத்துல வந்து சர்வஜன வாக்கெடுப்புன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். என்னத்துக்கு சர்வஜன 13 சர்வஜன வாக்கெடுப்புன்றது ஒரு நாளும் இருக்கலாம் விளங்க. அந்த மற்றது வந்து சர்வஜன வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு இடையில ஒட்டியாட்சி கொண்டது ஒப்பேற்றப்படுறத தடுக்கிறதும் சர்வ உண்மையில நாங்க சர்வஜன வாக்கெடுப்புல உண்ட கேட்கிறோம்னு சொல்லி சொன்னா ஒரு சமஸ்தியை தாண்டி சமஸ்தியில சமஸ்தியை தாண்டி உண்டை கேட்க போறீங்க என்று சொல்லி சொன்னால் அதுல வந்து அதுக்கிடையில ஒட்டியாட்சி கொண்டது ஒப்பேற்றப்படுறது வந்து தடுக்கப்பட வேண்டும் சரிதானே. அப்ப இது என்னுடைய தாழ்மையான கருத்து. நினைவேந்தல் என்பது வெறுமனே நாங்கள் கூடி எங்களுடைய இறந்த உறவுகளுக்காக வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்காக அனைவருக்காகவும் ஒரு விளக்கு தீபத்தை அல்லது மெழுகுவர்த்தியை ஏற்றிவிட்டு அவவணக்கம் செலுத்திவிட்டு செல்வது அல்ல. அந்த மாவீரர்கள் பொதுமக்கள் என்ன நோக்கத்துக்காக தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த இறுதி இலட்சியம் நோக்கம் அடையப்பட வேண்டும். அந்த ஒரு அடிப்படையிலே தான் இந்த சில கருத்துக்கள் கருத்துருவாக்கங்கள் தேவையாக இருக்கின்றன. ஆனால் அதுவே தொடர்ந்து மாறி மாறி நீடித்து போகுமா இருந்தால் அது கூட்டத்தில் நோக்கத்தை குழப்பும் என்பது நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு தேவை. யார் உண்மையானவர்கள், உண்மையான தேசியவாதிகள், யார் பொய் தேசியவாதிகள் என்பது எங்களுடைய நிறைய உறவுகளுக்கு தெரியாது. நான் பொதுப்படத்தான் சொல்கிறேன். எல்லோரும் விவாதிக்கொண்டிருக்கிறார்.
அது முதல்ல அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். அரசியல் ரீதியான விழிப்புணர்வு எங்களுடைய மக்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யப்படுகின்றன என்றால் அதை பல பேர் பார்க்க இருப்பார்கள். அதனூடாக அந்த கருத்துக்கள் அவர்களை சென்றடைகிறது. அதுவும் ஒரு விதத்திலே நினைவேந்தல் தான். அந்த உயிர் தியாகங்கள் தான் என்னை கூட இப்படி கலைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் அரசியல்வாதி கிடையாது, ஒருபோதும் அரசியலுக்கு வரப்போவதும் கிடையாது. அடுத்தது, நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு அதன்படி தங்களுடைய பணிகளை முன்னெடுக்கின்ற பல அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கிடையே பலவிதமான கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்கின்றன. அது இயல்பானது. இங்கே நாங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக, பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கமாக நாங்கள் கேட்பது, இந்த விடயத்திலே அனைவரும் ஒன்றுபட்டு வாருங்கள், ஒன்றுபட்டு நில்லுங்கள். இதுக்குள்ளே எங்களுடைய தனிப்பட்ட கருத்தியல்களையோ அல்லது வேறு உணர்ச்சிகளோ அப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டாம். அதுக்காக நாங்கள் அவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அர்த்தம் இல்லை. இரண்டாவது, சர்வஜன வாக்கெடுப்பு என்று சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், 13 அல்லது ஒட்டியாட்சி சமஷ்டி, கூட்டு சமஷ்டி, கூட்டுறவு சமஷ்டி என்று ஒரு பரந்த நோக்கிலே சொல்லியிருந்தேன். எங்களுடைய பொத்து விடுக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரழிச்சி இயக்கம் அதை பற்றி கூட ஆலோசித்துக் கொண்டு வருகிறது. அப்படி ஒரு தெளிவை முன்வைப்பது சிறந்ததா, அல்லது நாங்கள் தனிநாடாக பிரிந்து போக போகிறோம், சேர்ந்து வாழ்வதா பிரிந்து வாழ்வதா, இரண்டே இரண்டு தெளிவுகள் எங்கள் மக்கள் தீர்மானிக்கட்டும் என்ற சர்வஜன வாக்கெடுப்பு. ஏன்னா அது வாக்கெடுப்பு, மக்களுடைய உரிமைகளை கருத்துக்களை கேட்கின்ற ஒரு வாக்கெடுப்பு. ஆகவே அதற்குள்ள தெளிவுகள் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். இதுக்குள்ளே நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கதைப்பதை விட தந்திரோபாயமாக, நடைமுறை யதார்த்தமாக, சர்வதேச ரீதியிலே எது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறது, எது எங்களுக்கு மிக விரைவிலே எங்களுடைய விடுதலையை பெற்றுத்தரும் என்று சிந்தித்து நாங்கள் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று நான் பொதுப்பட கருத்தை முன்வைத்து, இங்கே சொல்லப்பட்டது போல இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மீண்டும் நான் சொல்கிறேன், எங்களுடைய கட்சிகளிடம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அன்பாகவும் பணிவாகவும் வேண்டிக் கொள்கிறேன், இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது ஒட்டுமொத்த இனத்தினுடைய ஒரு நிகழ்வு. இதற்குள்ளே எந்த காழ்ப்புணர்ச்சியும் யாரும் இல்லாமல், யாரெல்லாம் இதனை தங்களுடைய கட்சி சார்ந்த அரசியலுக்கு பயன்படுத்த சிந்திக்கிறார்களோ அதை தயவு செய்து நிறுத்தி, நான் பொதுப்படத்தான் அனைத்து தரப்பினருக்கு தான் சொல்கின்றேன், அதை நிறுத்தி எங்களுடைய மக்களை எப்படி எழுச்சியாக இங்கே ஒன்றிணைப்பது என்பதை பற்றி நாங்கள் சிந்திப்போம். நன்றி. அதுல வந்து முதற்கட்டமாக வந்து எந்தவித அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து, ஆனால் அதனுடைய ஆளுநரை கேட்டு சேர்க்கக்கூடிய பொதுவான ஒரு மக்கள் இயக்கம் வந்து இந்த இடத்துல வந்து நிறுவப்பட வேண்டும். அந்த மக்கள் இயக்கம் தனிய விளக்கேற்றுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் எங்கள் இனத்துக்கான தேவைகளை, இனத்துக்கான விடுதலை பாதையை வந்து தேர்வு செய்து அதன் மூலம் நடக்கக்கூடிய மாதிரி எங்கள் சரியான அரசியல் கட்சிகளுடைய சரியான கருத்துக்களை கேட்டறிந்து அவர்களின் ஆலோசனைப்படியும் சுயமாக சேர்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படணும். மற்றும் அது இந்த சமஷ்டிக்கு அதிபுச்சம் தான் தமிழ்ல மட்டும்தான். ஆனா முதலாவது நாங்கள் அடிப்படையா வந்து சமஷ்டிக்கு தான் இது. அப்ப நாங்கள் இந்த முள்ளிவாய்க்க நினைவேந்தல வந்து சர்வதேச சமூகத்துக்கு எங்களுடைய இனப்படுகொலை நடந்ததை மையமாக வச்சு அது ஒரு தீர்வு திட்டமாக வந்து எங்களுக்கு என்ன தீர்வு, எங்களுடைய உயிரிழந்த நிறுவனங்களுக்கு எந்த தீர்வு என்றதை நாங்கள் முக்கிய பேசுபொருளாக அந்த அறிக்கையில் வந்து நாங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். மற்றது வந்து இதுல வந்து கூடுதலாக வந்து 40 பேருக்கு 35 பேர்களாக வந்திருக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு அடுத்த ஏகேசருக்கு வந்து உங்களுடைய நினைவேந்தல்களும் சரி, நீங்கள் இழந்த நிலையம் சரி, வரலாறுகள் சரி கடத்தப்படையில இந்த முள்ளிவாய்க்கால் இந்த அமைக்கப்படுகிற குழு வந்து எங்களுடைய வரலாறுகள் பண்பாடுகள் எல்லாம் கடத்தப்பட வேண்டும். எங்களுக்கு ஒரு யுத்தம் முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு யுத்தம் நடக்க உளவியல் யுத்தம், அதாவது எங்களுக்குள்ளேயே தலைவரை உருவாக்கி எங்களுக்குள்ளே நாங்கள் சிறு ஒற்றுமையடையாமல் சிறுவர்கள் உண்டாகி கொண்டு வராங்க. அதை அதுலேருந்து நாங்கள் மீடப்பட்ட நினைவு நாங்கள் ஒற்றுமையா வரோம். நாங்கள் நீங்களே ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து வருவார் அரசியல் தெளிவில், அரசியல் ஒருங்காலமாக கேட்க வேண்டும், அரசியல் தெளிவு இருக்கணும். நாங்கள் ஒரு ஒருங்காலம் ஒரு கட்டமைக்கிறோம். பொதுவான அரசியல் எந்த ஒரு கட்சியும் தரமாட்டீங்கன்னா மற்ற கட்சிக்காரர்கள் சொல்லுவாங்க. ஒரு பொது கட்டமைப்புகள் இதற்கு அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சி ஒரு தரிவான பாதையை நோக்கி முன்னகர்த்தி போவதோ அதனுடைய ஆலோசனை கேட்டு மக்கள் அதற்குள்ள அடிவகுத்து போக வேண்டும்.
இது இந்த கட்டளை கோபால் சோங்கா அமைகிறது எண்ணியல்பாக உங்களை எல்லாம் தெரியும். அதுக்கு யாழ்ப்பாண கல்விகளும் சார்ந்து மாணவர் சார்ந்து எங்களுடைய முழு ஆதரவும் இருக்கும் என்றதை கூறிக்கொள்ளுங்கள். இந்த நேரம் நிகழ்ச்சியோடைய நீங்கள் கமிட்டியை போடுமா அதுக்கு தெரிவித்து மாணவர் அமைப்பினுடைய அங்கத்தவராக கலைத்த அவர்களுடைய விடயத்தோடு தொட்டு பேசுகிறேன்னு சொன்னார். இது சுவாமி அவர்கள் வணங்கக்கூடிய சுவாமி அவர்கள் சொன்ன விடயத்திலே நான் ரெண்டு கருத்து சொல்லுவதற்காக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் சுவாமி இன்றைக்கு நேற்றுக்கு இந்த அரசியல் தர இதுகளில் இல்லாமல் அரசியல் என்று சொல்லுகிற இந்த சிவில் கட்டமைப்புகளில் பங்கு பெற்று ஒருவர் அல்ல. அவர் தமிழ் மக்கள் பேரவையினுடைய காலத்திலே இருந்து இந்த சிவில் அமைப்புகளுக்குள்ளே உடாணி வேலை செய்து வருகிற ஒருவர். ஆக குறைந்தது கடந்த 7 வருடங்களாக இந்த சிவில் அமைப்புகளுக்குள்ளே இருந்து வேலை செய்கிற ஒருவர். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இதில் அவர் கருத்துரை வழங்குகிற பொழுது அவருக்கு தெரியும் இந்த 7 வருஷ அரசியலில் நடந்திருக்கிற ஒரு என்னென்னு சொன்னால் தமிழ் மக்கள் பேரவையில் பொறுப்பு கூறல் என்று சொல்லுகிற இந்த இனஅழிப்பு இனப்படுகொலை சம்பந்தமாக ஒரு உப கட்டமைப்பு அமைக்கப்பட்டு அதுக்கு நான் செயலாளராக இருந்தேன். நான் செயலாளராக இருந்த பொழுது அந்த கட்டமைப்பிலே இன்றைக்கு இனப்படுகொலை இன்னழிப்பு சம்பந்தமாக சர்வதேச சட்டங்களிலே மிக நிபுணத்துவம் வாய்ந்தவராக சொல்லப்படுகிற பிரான்சிஸ் கோயில் அவர்களை கூட நான் மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த இன அழிப்பு சம்பந்தமான எங்களுடைய இந்த பொறுப்பு கூறல் அமைப்புக்கு ஆலோசனை வழங்க முடியுமா, போஷகராக இருந்து செயற்பட முடியுமா என்று சொல்லி அவருக்கு நான் மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது எழுதி கேட்ட பொழுது அவர் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்த பொழுது நாங்கள் அது சம்பந்தமாக அந்த அங்குரார்ப்பணத்தை செய்வதற்கும் சுவாமி அவர்கள் அப்பொழுது சின்மயா மிஷனுடைய இலங்கைக்குரிய பொறுப்பாளராக இருந்தார். அவர் அதிலே கலந்து கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு இப்போ P2P என்று சொல்லுகிற அந்த அமைப்பை நடத்தி வடக்கில் இருந்து கிழக்கில் இருந்து நாங்கள் கோத்துவெளியிலிருந்து புலிகட்டி வரையும் முடிஞ்ச ஒரு விடயம் இருக்கிறது. இதில் நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், அவர் தமிழ் மக்கள் பேரவையில் இருக்கீங்களா, தமிழ் மக்கள் பேரவை ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைச்சது. இன்றைக்கு தம்பி பேசுகிற இடத்துல இருந்து தான் நான் பேசுகிறேன். தயவு செய்து நாங்கள் இன்றைக்கு அரசியலில் உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் மிக தமிழகம் கேட்கறது வந்து இதில் இருக்கிற எல்லாருக்கும் தான் தேவை. அதுதான் எங்களுடைய இறுதி இலக்காகவும் தேவையாகவும் இருக்கலாம், எல்லாரும் இருக்க வேண்டும். அதுக்கு உங்களுக்கு தெரியும் இனப்படுகொலை என்கின்ற விடயத்தை கடந்த 12 வருஷமாக நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் உச்சரிக்கிறோம். 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு உச்சரித்ததுக்கு நீங்கள் வரலாற்று கணக்கு தேட தேவையில்லை. நீங்கள் இன்றைக்கு போயிருக்கிற நவீன தொழில்நுட்பத்தில் நீங்கள் வந்து ஜிமெயிலில் அதில் போய் பேரில் அடித்து போட்டு இலங்கையின் இனப்படுகொலையை வெளியில் கொண்டு வரதுக்கு ஆர் செய்தவர்கள் நான் ஆக்களை சொல்லவும் இல்லை. சரிதான், இந்த இனப்படுகொலையை மக்கள் பிரதிநிதிகளாக நிராகரிக்கப்பட்டு புலிகளுடைய அந்த கட்டமைப்பில் புலிகளில் இவருடைய எனக்கு 22 வருஷம் பழக்கம் இருக்குது. அதுக்காக நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு இதில் நிரூபிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அவர் எப்படி இருந்தார், பொங்கு தமிழ் எப்படி செய்தார், எழுது தமிழ் எப்படி நடத்தப்பட்டது, அதற்கான பின்ன பங்களிப்பு எப்படி, புலிகளை கிளிநொச்சியிலிருந்து வன்னிக்கு கொண்டு போன விஷயங்கள் எல்லாம் பெறலாம். அதனால் இன்றைக்கு மலகத்தில் புத்தகங்களில் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று இடம் பெற்றவர்களால் இதில் நாங்கள் பேசிக்கொண்டு இதை கலைக்கிறவர்களை பற்றி நாங்கள் கணக்க விமர்சனம் செய்யலாம். சரிதான், ஆகவே அந்த இடத்தை நாங்கள் தவித்து கொண்டு தம்பி சொன்னது போல ஆக குறைஞ்சது சுவாமி அவர்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் பேரவை ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை போட்டது. அது இந்த தேச அங்கீகாரம் என்று சொல்லி 51ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய முதலாவது மாநாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு நாடு இரு தேசம் என்கின்ற அந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட, அதுக்கு பிறகு 10ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக அது உருமாற்றம் பெற்றிருந்தாலும் கூட தமிழ் மக்களுடைய 74 வரலாற்றினூடாக உணர்ந்து நிற்கிற விஷயம். இது ஆறு உரிமை கோரலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உரிமை கோரலாது, ஆறு உரிமை கோரலாது, 30ஆம் தேதியும் 13ஆம் தேதி மார்ச் மாதமும் நடைபெற்ற அனைத்து கூட்டங்களிலையும் சொல்லியிருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டங்கள் வந்து எங்களுக்கானதில்லை, இந்த மக்களுக்காக தான் நாங்கள் செய்கிறோம் என்று தயவு செய்து மிக ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதில் ஒரு அரசியல் இதுக்குள்ளே போகும், அந்த அரசியலை தவிர்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் 1 கிலோமீட்டர் இல்லை இந்த அவலம் நடந்த இடம், அந்த அவலம் நடந்த இடத்திலிருந்து தான் பேசுகிறோம் என்று சொன்னால் சுவாமி அவர்கள் இந்த உடுப்பை போட்டிருக்கிறார், இந்த இதுக்கு நாங்கள் மிக கௌரவம் கொடுக்குறோம். அவருக்கு தெரியும் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை கடைசி மட்டும் தங்களுடைய விஞ்ஞாபனமாக ஏற்றுண்டு மட்டும் அந்த அரசியலுக்கு உண்மையாக நிற்கிற தரப்பு அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு சொல்ல முடியாமலும் இருக்குது. நானும் அவரோட மிக நெருக்கமாக 2-3 தடவை இது சம்பந்தமாக பேசியிருக்கிறேன். நாங்கள் நடந்த போராட்டங்கள் சம்பந்தமாக நான் 2 தடவை பேசியிருக்கிறேன். இந்த 13 சம்பந்தமாக நடந்த போராட்டத்துக்கு சிவில் அமைப்புகளாக நீங்கள் முன்னணி செய்கிறது என்றதா இல்லாமல் இந்த 13 மக்கள் நிராகரித்து கொண்டு இந்த தேச அங்கீகாரத்துக்கான இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுங்க சொன்னால் அங்கே தேசிய தரப்பில் இன்னும் இருக்கிற கட்சிகளாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் சுவாமி அவர்களுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முதல் போய் பார்க்குறேன். நாங்கள் ஜனவரி 15ஆம் தேதி இந்த தமிழ்த்தே 21ஆம் ஆண்டு இந்த தேசிய கட்சிகள் எல்லாம் சாமி மதிக்கு தலைமையாக இருந்து அதில் ஒரு உறுப்பினராக இருந்த இந்த P2Pக்கு
சரியாக ஒரு மாசத்துக்கு முதல் அங்கே இந்த இனப்படுகொலை இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம் என்ற விஷயத்துல இதிலே இருந்து நாங்கள் 4-5 பேரும் அங்கே இருக்கிறோம். அதுல சுவாமியும் இருந்தார். ஆனா அந்த P2P கடைசி மட்டும் அவர் கல்வி நாட்டு இடத்துல அவருக்கு தெரியும். அந்த கல்வி நாட்டு இடத்துல போய் ஆர் நின்றார்கள். வேற மாறாக இன்னொரு இடத்துலையும் கல்வி நாட்டப்பட்டது, அதுவும் சுவாமிக்கு தெரியும். சரிதான, இங்கே நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, அந்த இடத்துல இருந்துதான் நாங்கள் இந்த விஷயங்களை பேசுறோம். அந்த உண்மையை இன்றைக்கு அந்த இனப்படுகொலையில கையெழுத்து வச்சு இனப்படுகொலையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போறத அந்த 3 தரப்பாக நாங்கள் கையெழுத்து வச்சதுல இன்றைக்கு ஏனைய தரப்புகள் இல்லை. இந்த உண்மையில விளங்கி போட்டோம். இந்த அரசியல தொடர்ச்சி அவர் அதன் தமிழ் பல்கலைக்கழக மாணவராக இருந்து விடும். இந்த அரசியல நாங்கள் எதை செய்ய போறோம் என்று சொன்னால், உங்களுக்கு ஒன்ற வழங்கிக் கொள்ளுவோம், நாங்கள் தமிழிடம் கேட்கிறதாக இருந்தால் அந்த தமிழினத்தை கேட்கறதுக்கு முதற்படி சிங்கள அரசு தமிழ் இனத்தை இனழிப்பு செய்ய இருக்கிறது என்று சொல்லுவதை நாங்கள் நிரூபித்தால், இனழிப்பு செய்த அரசு இன அழிக்கப்பட்ட அந்த இனத்தை ஆள தகுதியற்றது. இதை நாங்கள் சொல்லுவோம். இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். இதை வச்சுக்கொண்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்ததை கையெழுத்து வச்சு சொல்லி போட்டு 13 ஏற்கிற தரப்பு 13 ஒரு தார்மீக கடமை இருக்கு. 13 ஆரம்ப புள்ளியாக கேட்டவர்கள் இந்த மண்ணில ரங்கி நிக்கணும் என்று சொன்னால், அவர்கள் தாங்கள் இந்த 13 நிராகரிக்கிறோம். இவர்கள் சுவாமி அவர்கள் சொன்னது போல இந்த வாக்குறுதியை அவர்கள் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆக குறைஞ்ச ஒரு அடிப்படையான விஷயமா இருக்க வேண்டும் என்று நான் நம்புறேன். அங்கதான் நாங்கள் வாரம் இந்த எல்லாத்தையும் களைவோம். இந்த அரசியலில் இருக்கிற அடையாளங்கள் அனைத்தையும் நாங்கள் களைவோம். அந்த அரசியலை நாங்கள் களைகிறதுக்கு தயாரன்னு சொல்லி நாங்கள் நடத்துற அனைத்து போராட்டங்களையும் எங்களுடைய இந்த கட்சியினுடைய சின்னத்தை நாங்கள் பாவிக்கிறது. கடந்த 2 போராட்டங்களை நாங்கள் நடத்தி முடிச்சு போட்டுதான் இந்த விஷயங்கள்ல தவறானவர்களுடைய கையில போக கூடாது. சாமி சொல்ற அதிகாரங்கள் தான் எங்களுக்கு இருக்கு. நான் கேட்க வாரன், இன்னைக்கு 74 வருடமாக கொண்டு வர உங்களுடைய கோரிக்கையில தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிக்கிறது என்று சொன்னா, சில நேரம் கூட அந்த முத்திர குத்தப்படுறதுக்காக நீங்கள் அந்த கோரிக்கையை சமரசம் செய்து விட முடியுமா? நீங்கள் நெஞ்சு நிமித்தி சொல்லுவோம் இல்ல, இது எங்களுடைய கோரிக்கை. 74 வருடங்களாக நாங்கள் கொண்டு வந்ததை இன்னைக்கு அவர்கள் கொண்டு போகிறார்கள் என்றால் அவர்கள் சரியான தரப்பாக இருக்கலாம். நாளை தந்த கொள்ளையில இருந்து அவர்கள் தவறினால் நீங்கள் இன்னும் ஒரு தலைமை உங்களுக்குள்ள இருந்து உருவாகும். ஆகவே தயவு செய்து இந்த அடையாளங்களை நீங்கள் கொண்டு வரைக்கும் மிக அவதானமாக செயல்படுங்கள். இதுல இழந்து போயிருக்கிற அம்மாமர் கடந்த 15-10 வருஷத்துக்கு மேல ரோட்ல நின்று போராடுற அம்மாமர், இதைக்கு முன்னால நாங்கள் இருந்து அரசியல் பேசலாம். அவர்கள் எங்களை விட மிக தங்களுடைய குடும்பங்கள் இழப்பு சந்தித்து அந்த அவர்களுக்கு இறுதி கடமை ஆற்ற முடியாமல் இன்றைக்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அம்மாவர்களுக்கு முன்னால தம்பி அவர்கள் சொன்னது போல இங்கே நீங்க பெரும்பான்மையானவர்கள் எல்லாருமே அந்த முள்ளிவாய்க்கால நோக்கி தான் வந்திருக்கிறோம். இதுல அரசியல் பேசுறதுனா மிக ஆழமா பேசியது. எனக்கு இந்த இனத்துக்கு நினைவுத்தப்பட்டது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு இந்த இன்றைக்கு கொடுத்து நீங்க ஐக்கிய நாடுகள் ஐக்கிய ராஜ்யத்தில இருந்து ஒரு பைப்பர் போயிருக்கு. அந்த அரசியலை ஆறு எடுத்து கொடுத்தார்கள் நீங்க தேடி அறியோம். நிச்சயமா நீங்க இதுல இருக்கிற அம்மாவை கடமை இருக்கு தெரியும். இந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முன்னால கொண்டு போறதுக்கு ஒரு பிரிவு இருக்கிறது என்றதை எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னு சொன்னேன். அன்றைக்கு அவருக்கு மக்கள் அங்கீகாரம் இருக்க இல்லை. இன்றைக்கு திரும்ப வாரம் மக்கள் அங்கீகாரத்தை விட்டுட்டு வாங்கும்னு சொன்னா, நான் சொல்றேன் எல்லாருமே மக்கள் அங்கீகாரத்தை விடுவோம். இந்த 13 பேரும் இந்த தேசிய கட்சிகளாக சொல்லிக் கொள்றவர் எல்லாரும் உடன்பட்டதை செய்யறதுக்கான ஒரு அரசியலை செய்யுமோ, அன்றைக்கு இது நகல் வரும். ஆனால் மாறாக இந்த 2 பேரு அல்லது ஒருத்தர குறி வச்சு அந்த 10 பேர் செய்த அரசியலை பெரும்பான்மை அரசியலாக 13 இருந்த தீவிர முடக்கிற அரசியலுக்கு நீங்கள் இந்த சனத்தை கொண்டு வச்சு சேர்க்க கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. ஆகவே உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் மிக ஆழமாக இன்னும் உலக விஷயங்களை பேசலாம். இது இந்த முள்ளிவாய்க்கால் என்ற விஷயம் வந்து நாங்கள் இனப்படுகொலையை நாங்கள் நிறுவுகிற பொழுது எங்களுக்கான தீர்வு என்பது சர்வதேச சட்டங்களில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால சொல்ல தேவை, தனியாக ஒரு நாட்டை அடைவதற்கான அந்த அரசியல் தான் சர்வதேச சட்டத்துக்குள்ள இனப்படுகொலையில இருக்கு. இந்த இனப்படுகொலையில உருவாகின நாடுகளை நான் பட்டியலிடலாம். அங்கே ஒரு அரசியல் இப்படித்தான் போச்சு. அந்த பூவோட அரசியலை அவர்கள் கையாண்டு இன்றைக்கு புதிய தேசங்களாக உருவாகியிருக்கிறார்கள். ஆனால் உங்கள்ட்ட தெரிவு செய்த இந்த 11 பேர் முன்பு மட்டும் இந்த இனப்படுகொலையை பேச தயாராகி ஒருவர் தான் இதை கலைக்க தயாராகி அதைத்தான் நான் சொல்லுகிறேன். பேசுங்கள், சரியான தரப்பை உங்களுக்கு அடையாளம் காட்டணும். நீங்கள் இன்றைக்கு 7 வருஷம் இந்த கட்சிகளோட பயணித்து இருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய பொறுப்பு சுவாமி அவர்கள்.
தயவு செய்து நீங்க நான் சொல்றதுக்கு மன்னிக்கோணும். என்ன மகள காலம் நாங்க இதை கொண்டு போறது? நான் சொல்றதுல முன்னணியை நீங்க பத்தி முன்னணி இல்ல. இந்த அரசியலை பேசுங்க, இந்த உண்மையை பேசுங்க. இந்த அரசியலுக்கு மக்களை தயார்படுத்துவோம். அதுக்காக நாங்கள் 18ஆம் தேதி மே மாதம் உள்ளிவாய்க்கால நடந்த இந்த இனாளிப்பான அந்த விடயத்தை நீங்கள் மக்களாக சேர்ந்து ஒரு அமைப்பை கட்டி எழுப்பி நீங்கள் தயாராக உங்களுக்கு அரசியல் என்ன பலம் வேணும் என்பதை அவர்கள் செய்து தருவார்கள். உங்களுக்கு விசுவாசமானவர்களாக நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டால் அதை வழிநடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்யலும் அதை செய்வோம். நீங்கள் பொதுமக்களாக இந்த பொதுக்கட்டமைப்பை எவ்வாறு ஏற்கனவே ஒரு பொதுக்கட்டமைப்பாக இருக்கிறது அந்த பொதுக்கட்டமைப்போடு நாங்கள் இரண்டாவது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பெரிய நினைவுக்கல்ல கொண்டு வந்து அந்த நினைவுக்கல்ல நடையெல்லாம் போடுறது சுவாமி அவர்களும் பங்கெடுத்திருந்தவர்கள். ஆகவே அங்கே ஒரு பொதுக்கட்டாயம் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் அந்த பொதுக்கட்டாயப்பு சார்ந்த பேசக்கூடியவர்கள் அதை முடிவெடுக்கக்கூடியவர்கள் இங்கே என்று சொன்னால் உங்களுடைய ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கிற ஆதங்கம் இல்லை. இந்த முள்ளிவாய்க்கால் 18 நாங்கள் எவ்வாறு மிகச்சிறப்பாக இதனுடைய செய்தியை இனப்படுகொலை இந்த இனத்துக்கு நடைபெற்றது சிங்களவனுக்கு இருக்கிற அரிசிக்கு பெட்ரோலுக்கு கேஸுக்கு இருக்கிற பிரச்சனை அல்ல, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த வாழ்வுக்கான இந்த மண்ணினுடைய இருப்புக்கான பிரச்சனை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். அந்த இந்த இந்த அமைப்பில் இருக்கிற இந்த இதுக்கு உடர்ந்து நிற்கிற எங்களுடைய இனத்துக்கான அரசியலை பேசுவோம். கட்சி அரசியலை நான் பேச சொல்ல இல்லை, இந்த இனத்துக்கான அந்த அரசியலை முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மே 18ஆம் தேதி இனப்படுகொலையில அந்த தினத்தை நடத்துல சம்பந்தமாக நீங்கள் கலந்து ஆலோசிப்பது கட்டமைப்பை புனரமைப்பு செய்து அதற்கு பலமாக அதை உருவாக்கி உண்மையாக இந்த நேரத்தில் எங்களுடைய உறவுகள் இன்னத்துக்காக இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இரத்த வாடை இன்னும் மாறாமல் இருக்கின்ற இந்த பொழுதிலே நாங்கள் மே 18 நினைவேந்தலை அதில் நினைவு கூறுவதற்கு அடையாளமாக இவ்வளவு காலமும் செய்து கொண்டிருந்த நாங்கள் பொது கட்டமைப்புக்காக அதே போல இந்த மே 18 நாங்கள் அதை இழந்து எங்களுடைய கோரிக்கை உன்னால் முடியாட்டால் வழக்கை எங்களுக்கே நிகழ்த்தத்தா எங்களுடைய மாவீரர்களுடைய எங்களுடைய உறவுகளுடைய அந்த இழப்புகளுக்கு நாங்கள் நீதி வேண்டி போராடுற மே 18 இது அமைய வேண்டும். பாதிக்கப்பட்ட தாய்மாராக நாங்கள் அதை முன்னெடுத்து செல்ல நாங்கள் கலந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இந்த சங்கத்தின் சார்பாக நாங்கள் அதை இதில் தெரிவிக்கிறோம். நிச்சயமாக இந்த மே 18 எங்களுக்கு இனிமேல் இப்படியான இழப்புகள் இந்த பொருளாதாரம் வந்து எங்களை ஒன்றும் செய்ய போறதில்லை. நாங்கள் கடைசி வரைக்கும் சாக மாட்டோம். எங்களுடைய பொருளாதாரம் இவர்கள் இலங்கை அரசனுடைய பொருளாதாரம் எங்களை எதுவுமே செய்ய போறதில்லை. ஆனால் அதுக்கு இந்த பாதிப்பு அவர்களுக்கு தான், எங்களுடைய கண்ணீர் இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். ஆனால் இந்த மே 18 ஒரு தூய்மையான எல்லாரையும் ஒன்று கூட வைக்கிற ஒரு 18 அமைய வேண்டும். இந்த தமிழ் அரசியல் தலைமைகள் பாராளுமன்ற போறவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி நாங்கள் ஏற்கனவே பல தடவை கேட்டிருந்து நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எங்களுக்காக உங்களுடைய ஒரு நாள் அந்த பாராளுமன்ற அமர்வை புறக்கணியும் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதே போல விக்னேஸ்வரன் ஐயா இதுல இருக்கைக்குள்ள இங்கே இருக்கைக்குள்ள மாநில சபையில இருக்கைக்குள்ள கூட கேட்டிருந்தாங்க. நீங்க 32 பேரும் ஒரு நாளைக்கு வெளிநடப்பு செய்யும் போது ஆனா இது வரைக்கும் செய்தது கிடையாது. ஆனா இந்த தாய்மாருடைய கண்ணீரை அவர்கள் பெருசுபடுத்த இல்லை. ஆனால் இது நாங்கள் உண்மையாகவே தலைவர் இருந்த காலத்துல கூட நாங்கள் பல சந்தர்ப்பங்களை இழந்திருக்கிற தலைவர் கூட. ஆனால் இன்னைக்கு இந்த தமிழ் அரசியல்வாதிகள் பாராளுமன்றம் போறவர்கள் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கான நீதியை பெறுவதற்கும் எங்களுக்கான அடிப்படை உரிமைகளை நாங்கள் தனி தமிழகத்தில் வாழுவோமா இல்லையான்றதுக்கு அப்பால எங்களுக்குடைய அரசியல் தீர்வை இதில் பெற வேணும். அதுக்கு உண்மையாகவே அந்த ஒளிவு மறைவு ஒளிச்சு மறைச்சு இங்கே ஒரு வார்த்தை அங்கே ஒரு வார்த்தை பேசுகிறவர்களை நாங்கள் இனங்கண்டு அவர்களை இந்த பொது கட்டமைப்பு ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து பேசி அவர்கள் எல்லாரையும் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக அவர்களை நாங்கள் ஏற்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் நாங்கள் கூப்பிடுறதுக்கு பெற வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏற்க வேண்டும். அதுக்கு ஏற்ற வகையிலே அவர்கள் நடக்க வேண்டும் என்று இந்த பொது கட்டமைப்பை நல்ல ஒரு நிர்வாக கட்டமைப்பாக உண்மையாகவே எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை இந்த கட்டமைப்பு நிலவுறையாமல் ஒரு உறுதியோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். சந்தர்ப்பத்தில் ஒரு உரிய நேரத்தில் அவர்கள் இதான் சரியான ஆளுங்க சொன்னால் அந்த சரம் அங்க ஒரு அங்க பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக கட்டியிருக்கோம். இவங்களுக்கு சும்மா நாங்க இப்பவே சொல்றோம் அந்த அமைப்பு ஒரு இந்த அமைப்பு தன்னை நடுநிலைமையை நிரூபித்து தன்னை நியாயத்தை நிரூபித்து நல்ல ஒரு மக்கள் இயக்கமாக முழு மக்களையும் கட்டி செல்லக்கூடிய ஒரு இயக்கமாக வளர வேண்டும்.
அந்த இயக்கம் புதிய நேரத்தில் உரியவர்களை அடையாளம் தட்டும் பட்சத்தில் என்றால் எல்லாருக்குமே தெரியும், உரியவர்கள் யாருக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும், நாங்கள் எத்தனையோ தடவை எத்தனையோ ஊடக சந்திப்புகளில் பேசியிருக்கிறோம், நேரம் பேசியிருக்கிறோம், எத்தனையோ கதைச்சிருக்கிறோம். ஆனால் மக்கள் திரும்ப திரும்ப உண்மையை உணராதவர்களாகவோ அல்லது முதல் நாள் போகிற இயக்க பாட்டில் மயங்கியவர்களாகவோ காணப்படுகிறார். வேறு தரப்புகள் வந்து முதல் நாள் அன்னிந்த பாட்டை சாம சாமமாக போட்டோம்னா நான் தலைச்சோட மயங்கி போடுவேன், அந்த பாட்டை கராது சொல்லிட்டு சொல்லி அப்படியே நோ தெரியாது. அப்படி மயக்க நிலைகள் மயங்கிறதாக அந்த சம்பவங்கள் மாதிரி கணக்க நம்ம இயலாத சம்பவங்கள்லாம் இந்த இவருடைய அரசியலில் நடந்திருக்கு. அப்போ நாங்கள் அவர்களோட காய்ச்சி 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 என்ன பொறுத்த மட்டும் அவர்களை கதைச்சு கொண்டு வரதுன்றது முடியாது. இருந்தால் ஜனாதிபதியை சந்திக்க போகப்படான்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக தமிழர்களுக்குள்ளாக நாங்கள் சொன்னாங்க. இருந்தால் அங்கே இன்னொரு ராம்கோக்கு அவர் சொல்கிறார், நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க வந்துருக்கோம், சொல் தொடங்கிட்டு சொல்லி திருத்துறதை வந்து உண்மையாக திருவள்ளுவர் தட்டி எழுப்பலாம் இவர்களை சொல்லி திருத்த முடியாது. அவர்களை சேர்ந்ததான் அப்படியான சொல்லியிருந்த அப்படியானவர்களை நாங்கள் செயல் மூலம்தான் தண்டிக்க வேண்டும், மக்களுக்கு அதை புரியப்படுத்த வேண்டும். அதற்கு உரிய ஒரு இயக்கமாக இப்போ கொடுக்குற அந்த இயக்கம் அமைய விதமாக தரமானவர்கள் நீடிக்கக்கூடியவர்கள் நல்ல போராட்ட குணமிக்கிறவர்களாக போட வேண்டும். அவர்கள் உரிய நேரத்தில் மக்களை கட்டி அணைத்து உரிய நேரத்தில் மக்களை நல்ல வழியில் திசை காட்டுவார்கள், அந்த விதமாக கொண்டு போக வேண்டும். இதுவரை இருந்தது எனக்கு அறிந்தது. ஆனால் அந்த இயக்கம் எங்களுடைய பிரதிநிதிகள் அண்ணன் அம்பான பிரதிநிதிக்கு போராட்டம் நடந்தோட சரியாவுக்கு பிறகு வரவே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இது இது வந்து ஒரு தொடர் இயக்கமாக மக்கள் இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் உண்மையாக எங்களுடைய போராட்டம் நடக்கிறதே வந்திருக்கோம். எங்களுடைய பிள்ளைகள் இதில் வச்சு தான் நாங்கள் காணாமல் ஆக்கினாங்க. இவையுமே எங்களோட தொடர்பு இல்லை, யாரும் அடிக்க வேண்டிய தெரியாது. அதை மறப்போம் பண்ணிப்போம் அதெல்லாம் புகழ்ந்துருக்கோம். இனி தெரிய போகிறோம், இந்த புனரமைக்க போகிறோம், உற்சாகம் சொல்லியில் புனரமைக்க போகிறோம். நிர்வாக எல்லாத்தையும் நிறைவு செய்து அது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக வளர வேண்டும் என்று மக்களுடைய அரசியலத்தை இந்த கட்டமைப்பு வந்து அழைக்க வகையில் புனரமைப்பு செய்வோம். அந்த ரெண்டு பேரும் சொன்ன கருத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து ஒரு மணித்தேரம் ஒன்று மணித்தேரம் கடந்து போயிட்டு நினைக்கிறேன். கடந்த கால அரசியலையும் அதை பேசிக்கொண்டிருக்கிறோம். நானும் அப்படி கடந்த கால அரசியல்களை பேசி வரலாறுகளை பேசி காலத்தை கடத்துறதற்கு இந்த கூட்டம் என்னத்துக்காக கூட்டப்பட்டது. 13 வருஷம் முள்ளிவாய்க்க 12 வருஷம் ஏற்கனவே முள்ளிவாய்க்க நினைவு நாங்கள் செஞ்சிருக்கிறோம். பேரவையை உருவாக்குற நேரத்தில் விக்கிரசுரடையாவை கூட்டிட்டு கொண்டு இங்கே பெரிய எடுப்பில் நாங்கள் விட கேட்கலாம். அவர் தீர்மானித்த தீர்மானம் நல்ல தீர்மானித்த தீர்மானங்கள் ஒன்றும் வெளி உலகத்துக்கு போகட்டும். ஆனால் இந்த 13வது வருடத்திலேயாவது எங்களுடைய இந்த நினைவேந்தல் சர்வதேசத்துக்கும் இந்த தேசத்தில் இருக்கிற சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் இந்த தேசத்தினுடைய சிங்களவர்களுக்கும் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்க வேண்டும். ஆக இந்த நாளை நாங்கள் ஒரு பேரணியாக ஒரு வடக்கு கிழக்கு முடிக்கப்பட்ட தமிழர் தேசத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலிருந்து ஒரு பேரணியாக 17ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதி நாங்கள் அதை ஆரம்பித்து 18ஆம் தேதி இங்கே நினைவேந்த கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு பேரணியாக எல்லா மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மக்களும் ஒன்று கூடி தமிழர் தேசத்தை வலியுறுத்தி அந்த இடத்திலே நாங்கள் சேர்வதற்கு அந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய தேசத்தினுடைய குரலை சர்வதேசத்துக்கும் இந்த தேசத்துக்கும் சிங்கள பேராதிக்கத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு நாளாக அந்த நாளை மாற்றுவதற்கு ஏற்கனவே நீங்கள் தீர்மானித்தது போல் ஒரு மாவட்டத்துக்கு ஒருவர் அல்ல 3 பேர் வீதம் தீர்மானிங்கள். ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்போடு கூட இன்னும் 1 மாத காலம் இருக்கின்றது. கடைசி வாரத்தை விடுங்கள், இன்னும் 21 நாட்கள் இருக்கின்றது. அந்த 21 நாட்களுக்குள் ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்போடு சேர்ந்து பேசுவோம், இதுதான் எங்களுடைய தீர்மானம் என்று சொல்வோம். அந்த தீர்மானத்தை கேட்கபடி எங்களுடைய நடவடிக்கைகளை செய்வதற்கு பேசிக்கொண்டிருப்பது இந்த காலம் அல்ல. எங்களுடைய தேவைகளை எங்களுடைய காரியங்களை செய்வதற்கு செயல்படுத்த வேண்டிய நேரமும் காலமும் கழிந்திருக்கின்றது. சொத்துக்காகவும் கேஸுக்காகவும் பெட்ரோலுக்காகவும் நிற்கிற கூட்டம் அங்கே வழியிலே இருக்குமானால் 74 வருடமாக எங்களுடைய உரிமைக்காக போராடுகிற நாங்கள் ஏன் வர முடியாது என்பதை இந்த காலத்திலே தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டியதுதான் இந்த தருணம். அதற்கேற்றபடி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு வெளிநாட்டு அமைப்பு ஒன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சமகால அரசியல் தொடர்பாக வந்து ஒரு சில கேள்விகள் அவர்களிடம் இருந்தபடி நான் வந்து என்னிடம் தொடர்பு கொண்டு தென்மாக்கிலிருந்து தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் வந்து அதில் பேச வேண்டியிருந்தபடியாக வந்து நான்
கூட்டத்தில் அவனை கடந்து கொள்வதற்கு உள்ள தாமதிச்சது. அந்த வகையில் வந்து முன்னுக்கு என்ன பேசப்பட்டதுன்றது வந்து எனக்கு பெருசாக தெரியாது. ஆனாலும் வந்து ஒரு சில விடயங்களை வந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம்ன்றது வந்து ஒரு ஒரு நடுநிலைமை வகிக்கின்ற ஒரு நிகழ்வு. ரெண்டாவது, அந்த முள்ளிவாய்க்கால்ன்னு சொல்லுகின்ற பொழுது அதுக்கு பின்னால் வந்து ஒரு பாரிய ஒரு வரலாறும் ஒரு அரசியலும் இருக்கு. ஆகவே அதோடு நடுநிலைமை வகிக்கின்ற எல்லாரும் இதுக்கு வந்து சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறவர்கள் நிச்சயமாக வந்து ஆக குறைஞ்சபட்சம் வந்து நடந்த தியாகங்களை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கும் அந்த கொள்கைகளை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கும் தயாராக இருக்கும். இன்றைக்கு வந்து 1987 ஒரு தீர்வண்ட பெயரில் வந்து கொண்டு வரப்பட்ட 13 திருத்தத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாதபடியினால்தான் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக வந்து ஒரு உயிர் தியாகங்கள் செய்ய வேண்டி வந்ததும் இறுதியில் வந்து ஒரு இனப்படுகொலை ஊடாக வந்து அந்த போராட்டத்தை வந்து கவனிக்க வைக்கப்பட்டதும் வந்து வரலாம். இன்றைக்கு வந்து அந்த போராட்டம் கவனிக்கப்பட்டதுக்கு பிறகும் அந்த இனப்படுகொலைக்கு பிறகும் கண்ணை மூடி கொண்டு வந்து இந்த இனத்தை எந்த ஒரு கட்டமைப்பை நாங்கள் நிராகரித்து நாங்கள் அந்த கட்டமைப்புக்குள்ள அதாவது இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ள நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அணிஞ்சு போவோம் என்று சொல்லி நாங்கள் எங்களோட விடுதலைக்காகவும் எங்களோட உரிமைக்காகவும் நாங்கள் போராட வைக்கிட்டோம். அதே ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ள அதுவும் 34 வருஷத்துக்கு முதலே நிராகரித்த 13 திருத்தத்துக்குள்ள வந்து எங்களை முடக்கிறதுக்குரிய சதிதான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவை இன்றைக்கு வந்து அப்படி அந்த 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 தியாகங்களுக்கு வந்து ஒரு பூஜ்யத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு முட்டாள்கள் தான் போராடி இந்த தங்களோட உயிர்களையும் வந்து இந்த தேசத்திலே வந்து அழிச்சின்ற அளவுக்கு நடக்குகின்ற சம்பவங்களை வந்து நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டோ அதை ஒன்றும் கருத்தில் எடுத்துக்காமல் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற தரப்புகள் யார் என்று அடையாளப்படுத்தாமல் வந்து நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் செய்வது வந்து உண்மையிலே நாங்கள் அந்த தியாகம் செய்த உயிர் அணிந்த அத்தனை மக்களுக்கு செய்கிற ஒரு பச்சை துரோகம். அவள் இதில் வந்து என்ன பொறுத்தவரை வந்து நடுநிலைமைன்றது கிடையாது. முள்ளிவாய்க்கால் என்றதே வந்து ஒரு தெளிவான ஒரு கொள்கையின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கணும். யூதர்கள் வந்து ஞாபகப்படுத்துகின்ற பொழுது வந்து நாச்சியர்களையும் வந்து அந்த நீங்கள் வரலாம் என்று சொல்ல முடியாது. யூதர்கள் வந்து அவர்களுடைய வந்து இனப்படுகொலையை வந்து ஞாபகப்படுத்துகின்ற பொழுது வந்து ஹிட்லருடைய படத்தை வந்து அங்கே கொண்டு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து அனுமதிக்க முடியாது. அது ஒரு அரசியல் தானே, அதுக்கு பின்னால் நினைக்கு. அதே வந்து ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் வந்து நாங்கள் இந்த அரசியலை பற்றி நினைக்கலாம். ஆகவே தயவு செய்து வந்து நாங்கள் இந்த மோசமான எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும் என்ற பேரில் வந்து இன்றைக்கு இந்த நீட்டாக விற்கிற தரப்புகளுக்கும் வந்து நாங்கள் இடமளிக்கிறத வந்து பொருத்தமிட்ட ஒரு செயலாக வந்து நீங்கள் தயவு செய்த வந்து கருத வேணும். எல்லாத்தையும் இதெல்லாம் பிரியோசனம் இல்லை, இல்லாட்டி ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து நீங்கள் கூப்பிடுங்க. அப்படிதான் சொல்கிறேன், முள்ளிவாய்க்கா செய்கிறதுலே வந்து அர்த்தம் இல்லை, சும்மா போய் வந்து ஒப்பாரி விடுறதுல வந்து அர்த்தம் இல்லை. உங்களுடைய இழப்புகளுக்கு வந்து ஏதோ ஒரு வந்து ஒரு ஒரு பாதை ஒன்று இருக்கணும். வீண் போகாமல் இருக்கணும்டா வந்து வீண் போறதுக்கு செயற்படுகின்ற தரப்புகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற வகையில வந்து இந்த நிகழ்வு அமைய முடியாது. தயவு செய்து வந்து நீங்கள் அதை பற்றி சிந்திக்க வேணும். நான் அதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு வந்து நாங்கள் இவ்வளோ காலம் வந்து நாங்கள் சகஜ அரசியல் வந்து சீனா சார்ந்த வந்து ராஜபக்ச தரப்பும் இலங்கை சிங்கள தேசியவாதம் வந்து சீனா சார்ந்த ஒரு போக்கில போறபடியால் வந்து மேற்கும் இந்தியாவும் வந்து நாங்கள் சரியான வகையில அந்த பூகோள அரசியலை கையாண்டால் எங்களுக்கு வந்து ஒரு கணிசமான முன்னேற்றம் வந்து பெற வேண்ட ஒரு அரசியலை தான் நாங்கள் சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு காலமும் சீனாட்ட போய் கொண்டு இருந்த அதே சிங்கள தரப்பு இன்றைக்கு இந்தியாண்ட காலில் போய் விழுந்திருக்கு. இன்றைக்கு இந்த பொருளாதார நிலைமை வந்து என்ன இந்த பொருளாதார ஆய்வுகள் செய்கிற ஃபிட்ஸ் மூடிஸ் போன்ற அமைப்புகள் வந்து டவுன் கிரேட் பண்ணபடியாக தான் இந்த அளவுக்கு தூரத்துக்கு வந்து இலங்கைக்கு வந்து இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது.
உங்கள் அனைவருக்கும் தெரியும் வந்து அந்த அந்த நிகழ்வுகளுக்கு பின்னாலே அந்த அமைப்புகளுக்கு பின்னாலே இந்த தரப்பால் இருக்கு. அவை அது தவிர்க்க முடியாமல் வந்து இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து இந்திய அண்ட காலில் புல வேண்டிய மேற்கண்ட காலில் புல வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார். அப்ப இன்றைக்கு கோட்டாபய ராஜபக்சே என்ற அரசுக்கு வந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருக்கு. நீங்க நம்புறீங்களோ வந்து அதுல 40 பேர் வந்து சுயாதீனம் என்று சொன்னபடியால் வந்து அவர்கள் வந்து கோட்டாபய ராஜபக்சே அரசாங்கத்தை விட்டு விலகி இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க அதாவது ஒரு நாடகம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருக்கு. இந்தியா என்ற காலில் போய் விழுந்திருக்கிற இடத்துல வந்து இந்தியா என்ன சொல்லுது தமிழர் என்ன பிரச்சனை சீனா விட்டு வந்து 13 திருத்தத்தை வந்து நாங்கள் தமிழரசியில வந்து 13 திருத்தத்துக்குள்ள வந்து நாங்கள் எல்லாத்தையும் முடக்க தெரிவோம் என்றதுதான் பேரம் பேச்சு. எங்களுடைய இந்த அழிவுகள் எல்லாத்தையும் பூச்சியமாக்குற அதன் அர்த்தத்தை வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் ஆக்குகின்ற வகையில தான் அந்த பேரம் பேச்சு நடந்து கொண்டிருக்கு. அப்ப நீங்கள் ஒரு செய்தி ஒன்றை நீங்கள் எல்லாருமே அனுப்பி சொல்றீங்க வந்து ஒரு செய்தி ஒன்றை நாங்கள் கொடுக்கணும் செய்தி ஒன்றை கொடுக்குறாண்டா அதுக்குடைய அரசியலை வந்து நாங்கள் சரியான வகையில வந்து படிக்கொண்டு வருவோம். இதை செய்யாமல் வந்து நாங்கள் சும்மா போய் வந்து அங்க ஒப்பாறு விட போறோம்டா அதுக்கும் விட ஒரு அநியாயம் வந்து என்ன பொறுத்தவரை இருக்க முடியாது. தயவு செய்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு சிலர் வந்து வேலை இல்லை. இதுக்கு முதல் வந்து லியோ ஃபாதர் தலைமையில வந்து இருக்கிற ஒரு அமைப்பு அவர்களோட நாங்கள் பேசியிருந்தோம். அவர்களும் வேற இல்லை வந்து ஆனால் அவர்களோடையும் வந்து நாங்கள் பேசி ஆனால் தயவு நான் கேட்டுக்கொள்வேன் இந்த அரசியல் விஷயங்களை விளங்கி கொள்ளாமல் இந்த முள்ளிவாய்க்கால் நடந்ததே அரசியலுக்காக சரிதானே அதை விளங்கி கொள்ளாமல் வந்து அரசியல் இது இல்லை இந்த படத்தில் இந்த நீக்கி நாங்கள் இந்த நிகழ்வை செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறவர்கள் உண்மையிலே அந்த தியாகம் செய்த அது உயிர் இல்லாமல் போனால் அத்தனை மக்களுக்கும் வந்து செய்கிற ஒருத்தர் நீங்கள் அதை விளங்கி கொண்டு வந்து தயவு செய்து வந்து எதிர்காலத்தில் வந்து உங்களோட முடிவில் நீங்கள் எடுக்கணும்னு தான் இந்த சபையை எடுக்கணும்னு தான் நான் முதல் அப்படியே வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது வந்து நான் சுவாமி அவர்கள் வந்து இந்த ஒரு ரெஃபரண்டம் அதாவது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு தொடர்பாக வந்து பேசினதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். சர்வஜன வாக்கெடுப்பு தொடர்பாக பேசுகின்ற பொழுது நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்போம். என்னை பொறுத்தவரையிலும் எங்கள் அமைப்பை பொறுத்தவரையில் வந்து சர்வஜன வாக்கெடுப்பு உண்டு அவசியம் அதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். ஆனால் எப்படி அது கூறுகின்றதுன்றது வந்து நாங்கள் வெளி கவனமாக இருக்கணும். எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய வரலாறு 77 ஆண்டு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெற்று அதுக்கு ஒரு ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. 77 ஆண்டு எங்களை மக்கள் ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆணை இன்றைக்கு நடைமுறையில இருக்கணும். அதை கேள்விக்கு உட்படுத்துறதுக்கு ஒன்றும் இங்க நடக்க இல்லை சொல்ற. ஆகவே அந்த ஆணை வந்து இன்றைக்கும் நடைமுறையிலே தமிழ் மக்கள் விரும்பின ஒரு விடயமாக இன்றைக்கும் இருக்கு. சட்டங்கள் வந்து அதில் அதை உச்சரிக்கை இல்லாமல் பண்ணியிருக்கிறதே தவிர அந்த ஆணை இல்லாமல் போகின்ற அந்த ஆணை இருக்கு. அப்ப அந்த ஆணை ஏற்கனவே குடுப்பட்டிருக்கிற இடத்துல வந்து அதை கேள்விக்கு உட்படுத்துறதுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கோ கொடுத்த 77 கொடுத்த ஆணையை வந்து கேள்விக்கு உட்படுத்துறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு தேவை இருக்கோ என்ன முன்னேற்றம் நடந்திருக்கோ இல்லை என்றால் அந்த முன்னேற்றமாக நாங்கள் கருதக்கூடிய இல்லாட்டிய ஒரு மாற்றாக அந்த கொடுத்த ஆணைக்கு மாற்றாக ஒரு விடயம் நடந்ததுக்கு பிறகு ஒரு இணக்கப்பாட்டு வந்ததுக்கு பிறகு அந்த ஆணையா இல்லாட்டி இதான் உங்களுக்கு தேவைன்றதுதான் சர்வஜன வாக்கெடுப்பு. சர்வஜன வாக்கெடுப்பு வந்து கருத்து கணிப்பு அல்ல. சர்வஜன வாக்கெடுப்புல வந்து ஒற்றையாட்சியம் வைக்கலாம் இதையும் வைக்கலாம் அதையும் வைக்கலாம் தொடர்ந்தையும் வைக்கலாம் கேட்கலாம். சர்வஜன வாக்கெடுப்புனா அதுக்கு ஒரு சட்ட வரையறை இருக்கு. அது மிக தெளிவாக இதான் அதான் தெளிவான ஒரு கேள்வியை கேட்கணும். அப்ப ஏற்கனவே வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்புல வந்து எங்களுடைய ஆணையை வழங்கி இருக்கிற இடத்துல இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கிறதாக இருந்தால் அதுக்கு மாற்றுவிடாக நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு சிங்கள தேசத்தோட வந்ததாக இருந்தால் அந்த இணக்கப்பாட்டை வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்றார்களா? ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிற இடத்துல வந்து அதான் இதான்னு கேட்கலாமே தவிர நாங்கள் வந்து ஒற்றையாட்சியை நிராகரித்த இதுக்கு பிறகு இதுக்கு முதல் வந்து அடியோடே நிராகரித்த 13 திருத்தம் ஒற்றையாட்சி இதில் எல்லாத்தையும் இது கூட சேர்க்கலாம் என்று நினைக்கிறது தவறு. அது தவறு. அது நாங்கள் அப்படி போக போறோம்னா திரும்ப வந்து நாங்கள் எங்களுடைய வரலாற்று 77 இந்த பிறகு நடந்த அனைத்தையும் வந்து நாங்கள் கழிக்கிறதுக்கு சமம். அதை நாங்கள் செய்யல அதை நாங்கள் செய்யல அதுக்கு நாங்கள்
சம்மதிக்க போறது இல்ல ஆவே சுவாமி வந்து ஒரு முக்கியமான நடத்தல இருக்கிறார் அந்த வகையில வந்து அந்த வார்த்தைகள் உச்சரிக்க வந்து நாங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்றால் இதே வார்த்தையை பயன்படுத்தி சுவாமி வெளியிலேயும் இங்கேயும் இந்த சர்வஜன வாக்கெடுப்பட விஷயத்தை பயன்படுத்தி வந்து இந்த வரலாறை பூஜ்யத்துக்கு கொண்டு வரதுக்கு 77க்கு பிறகு நடந்த 2009 வரைக்கும் நடந்த அந்த வரலாறு இல்லாமல் செய்யறதுக்குரிய நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு அது உங்களுக்கு தெரியும் அதுக்கு நாங்களும் சேர்ந்து அந்த ஆர்த்த பிரயோகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய உரிமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஆனால் நாட்டை பிரிக்காத ஒரு சமஸ்தி தீர்வுக்கு நாங்கள் இணங்கக்கூடியதாக இருந்தால் அதே எங்கட மக்களுக்கு சொல்லணும் தமிழமா இல்லாட்டி இந்த தீர்வா என்றதுதான் சர்வஜன வாக்கு ஏற்கனவே மக்கள் ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறோம் அதே நாங்கள் பூஜ்யமாக்க அந்த வரலாற்றை வந்து நாங்கள் இல்லாமல் செய்ய அப்ப அதே நாங்கள் சரியான கோணத்துல விளங்கி கொண்டுதான் நாங்கள் இந்த சர்வஜன வாக்கெடுப்பு வார்த்தை பிரயோகங்களை வந்து பயன்படுத்தணும் நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு சர்வஜன வாக்கெடுப்பு வார்த்தையை பயன்படுத்துற அனைவரும் அந்த வரலாற்றை அழிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையில தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுவோம் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கணும் தான் எங்களை விருப்பம் எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டினாலும் நாங்கள் இதுல வந்து தலைமை தாங்கணும் என்ற கோணத்துல வந்து கூட்டின ஒரு கூட்டம் அண்ட் ஆனால் எங்களை பொறுத்தவரையில வந்து இந்த நிலப்பாடுகள்ல பிள்ளைகள் உடைய இயலாது இந்த நிலப்பாடுகள்ல பிள்ளைகள் உடைய இயலாது 13 திருத்தம் வந்து சும்மா ஒரு அரசியல் விஷயம் அல்ல அந்த 13 திருத்தம் தமிழ் மக்களுக்கு தீர்வாக கொடுக்கப்பட்டு அதை நிராகரித்தபடியாதான் இத்தனை அறிவுகளும் வந்து நாங்கள் சந்திக்க வேண்டி வந்து 13 திருத்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இனப்படுகொலை நடந்திருக்காங்க அந்த இனப்படுகொலை நடந்ததுக்கு பிறகு எங்களுடைய அரசியலை வந்து 13 திருத்தத்துக்குள்ள இந்த ஒற்றையாட்சிக்குள்ள முடக்கிற அரசியல் தான் நடந்து கொண்டது இருக்கு அதை மூடி மறைத்துக் கொண்டு நாங்கள் இந்த முடிவாக நிகழ்வை வந்து செய்தால் இது அர்த்தம் இல்லாத ஒரு நிகழ்வாக மட்டும்தான் இருக்கு தயவு செய்து வந்து அந்த ரெண்டு விடயங்களை வந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள்ல நீங்கள் இந்த கொள்கை பிரகடனங்களை இல்லாட்டி ஒரு பிரகடனத்தை வந்து நீங்கள் முள்ளிவாய்க்கால வந்து செய்கிறதாக இருந்தால் அது கட்ட செய்யணும்னுதான் என்ன கருத்து செய்கிறதாக இருந்தால் இந்த விடயங்களை தவிர்த்து நீங்கள் செய்வதாக இருந்தால் என்ன நான் பொறுப்போடு சொல்கிறேன் நாங்கள் இந்த தியாகங்கள் செய்த மக்களுக்கு செய்கிற ஒரு பச்சத்துறோம் நன்றி ஒத்துயிராகவும் விளைவிராகவும் அளிக்கப்பட்ட ஒரு மண்ணிலிருந்து இந்த தாய் தேசத்திலே தங்களுடைய நினைவுகளை ஆகுதியாக்கிய மாணவர்களுக்காகவும் இந்த தேசத்திலே அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட அப்பாய் பொதுமக்களுக்குமாக ஒருநிமிடம் தலை சாய்த்து இந்த 13 ஆண்டுகளின் பின்னாலாவது நாம் இந்த அரசியலை பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பது ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கின்றது ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு பொருளாதாரத்துக்காகவும் வீட்டு நிலைமைகளுக்காகவும் மூடிக்கொண்டிருக்கின்ற இனமாக மாற்றப்பட்டு விட்டோம் இந்த காலத்திலேயாவது நாங்கள் கட்டாயம் அரசியலை பேச வேண்டும் நாங்கள் இந்த அரசியலை பேசாத காரணத்தால் தான் இந்த அரசியல் இந்த இடத்துல வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு சிங்கள தேசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விடயத்தையும் தமிழர் தேசம் 2009 ஆண்டு அனுபவித்த விடயத்தையும் இன்னைக்கு எங்களுடைய இளைஞர்களே அந்த ஒப்பிடுகின்ற ஒரு துயரமான காலச்சூழலுக்கு நாம் வாழ்கிறோம் என்பது மிக வேதனையான விடயம் காரணம் காளிமத்திலே ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது முள்ளிவாய்க்காலிலே அமைக்கப்பட்ட கூடாரத்துடன் ஒத்ததாக அந்த மோகனியத்திலே அந்த கூடாரம் இரண்டு கூடாரத்தை ஒப்பிட்டு அதை விமர்சனம் செய்கின்ற ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த முள்ளிவாய்க்கால் மனித பேரவை நடைபெற்றுக் கொண்ட காலத்திலே இந்த மக்கள் உணவிருந்தும் அரிசியிருந்தும் கருப்பிருந்தும் சாப்பிடக்கூடிய சூழல் இல்லாமல் அந்த கடலை பார்த்து கொண்டு யார் பெறுவார்கள் நெருங்கி இருந்த காலம்தான் அது ஆனால் இன்றைக்கு அதே சிங்கள தேசம் வீடுகளில் எல்லா வசதிகளும் இருந்தும் இன்றைக்கு அவருடைய அடிப்படை கேஸ் பெட்ரோல் என்ற சில விடயங்களுக்காக வந்து காலிமுகத்தில் கூடாரங்கள் நவீன கூடாரங்களை அமைத்து உந்தி இருந்து கடலை நோக்கி தங்களுக்கு அரிசி பெருமா கருப்பெருமாறு சிந்தித்துக் கொண்டிருக்கிற இரண்டுக்கும் வந்து நாரி ஒரு வேற்றுமை இருக்கின்றது ஆகவே தயவு செய்து நான் அன்பாக கேட்டுக்கொண்டது இந்த கால கோயிலையாவது நாங்கள் இந்த விடயங்களை பேச வேண்டும்
நாங்கள் ஏன் அழிக்கப்பட்டோம் எதற்காக அழிக்கப்பட்டோம் இந்த இனப்படுகொலை ஏன் இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்டது என்ற விடயங்களை நாங்கள் ஆழமாக சிந்திக்காதவரை வெறுமனே இந்த 13 ஆண்டுகளும் நாங்கள் போவோம் அந்த மண்ணில் ஒரு விளக்கு ஏற்றுவோம் 2 சொட்டு தண்ணீரை சிந்துவோம் இதோடு எங்கட விடயங்கள் எல்லாம் முடிந்து போவோமா என்று நாங்கள் சிந்திப்பமாக இருந்தால் நிச்சயமாக இதை விட ஒரு இன அழிப்பை நாங்கள் சந்திப்போம் அதுல மாற்று கருத்தே இல்லை ஆகவே தயவு செய்து இந்த காலத்திலாவது நாங்கள் திறந்த மனதோட அரசியல பேசுவோம் நாங்கள் ஏன் அழிக்கப்பட்டோம் எதற்காக எங்கள் மீது திட்டமிட்டு பொஸ்பரஸ் குண்டுகளும் மஞ்சு குண்டுகளும் வீசப்பட்டது இன்றைக்கும் வடகிழக்கில் 80,000 விதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கும் வடகிழக்கில் 13,000 மனாதை சிறுவர்13-ஆம் திருத்த சட்டமன்ற விஷயம் உபயரம் வந்து அதை தடுக்கிறதுக்கு முடிவாக தீவிரமா செய்யப்படும் அடிப்படையில் தான் எங்களுடைய கோரிக்கைகள் இருக்கிறது நாங்கள் உங்களோட உணர்வை மதிக்கிற மக்கள் நாங்கள் அதை கையில் எடுத்துக்கொள்ள உண்மையிலே விரும்புகிறோம் இதே நாங்கள் எங்களுடைய கையில் இந்த அமைப்பை எங்களுக்கு நாங்கள் கூட்டிட கூட்டத்தில் வந்து செயற்குழு தெரிவு செய்யப்படுறேன் அது நாங்கள் வந்து இந்த அமைப்பை தெரிவு செய்ததா இருக்கும் அதை நாங்கள் செய்து கொள்ள விரும்புகிறோம் வந்து அதை இல்லாமல் செய்யறது தெரியும் வந்தது 8 மாவட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் சிவில் சமூகங்கள் எல்லாருமே வந்திருக்கிறார் இது நீங்கள் ஒரு அரசியல் கலந்துரையாடலாக அரசியல் இருந்தால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் சம்பந்தமான ஒரு அழைப்பு கொடுத்தத மதித்து வந்த நாங்கள் அதுக்காக இதை முன்னெடுத்தமைக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கீர்கள் அவையோரும் ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு சிவில் சமூக கட்டமைப்பாகத்தான் உருவாக வேணுமென்றதை இன்னொரு மனதாக ஏற்றிருக்கிறதுனால இப்போ வந்த நாங்கள் இதுக்கு வழியாக இன்னும் முடிவாய்க்கல் சம்பந்தமான குழுக்கள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்றேன் ஆனால் ஒரு வந்ததுக்காக ஒரு 2-3 பேர் கொண்ட ஒரு செயற்குழு கொண்ட இதுக்குள்ள ஏகமனதாக நியமிக்க போட்டு இந்த செயற்குழுவானது ஏனைய குழுக்களோட இணைந்து ஒரு பொதுவான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு அதே நேரம் அந்த 2 கட்சிகள் புலவிடுகின்றார்கள் என்றால் அவர்களை ஒதுக்கி விட்டு இன்றைக்கு எந்த ஒரு தரப்பிலையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டையும் பேசுறதுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அப்ப அவர்கள் போய் மக்கள் பிரதிநிதியாக அந்த பேசுறார்கள் என்றால் அவர்கள் ஒரு பிரதிநிதியாக அவர்களையும் திருத்தி நாங்கள் இந்த கட்டமைப்பை ஒரு தேசமாக்கி கொண்டு போக வேண்டும் என்பது இல்லாத கடமையும் இருக்கு அதுல நாங்க தவறக்கூடாது என்னன்னு கேட்டா நீங்க மக்கள் நீங்க இருக்கலாம் நாங்கெல்லாம் சரியாக உங்களோட போகலாம் இல்ல நாங்கள்தான் சரியான பாதையில செல்வோம்ட்டு எல்லாரையும் அழைத்து கொண்டு போறோம் அந்த 2 கட்சியை வெளியே கொண்டு போகமாயிருந்தா அந்த 2 கட்சியாலையும் எங்களுக்கு திருப்பவர்களுக்கு ஏற்படும் அதை நாங்கள் அவர்களையும் சேர்த்து இப்ப நீங்கள் இப்ப இதுல வந்து நாங்கள் கூட அழைப்பு ஏற்று வந்திருக்கோம்ன்ற அந்த நேரம் அவங்களோ பர்மூடா திட்டத்திலிருந்து அவங்க கையெழுத்து வச்சு இந்தியாவுக்கு கையெழுத்து சொல்றீங்க அந்த ஒரு கட்சியின் கூட்டத்துல நீங்கள் கலந்து கொள்ளாம நீங்கள் புகார் தள்ளி அற்புளையான ஒரு கட்சியை சொல்லி புகார் தள்ளி நீங்க ஒதுங்கி இருக்கிறீங்க நாங்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு நாங்கள் சம்பவம் அளித்திருக்கிறோம் நாங்கள் உலை சரிக்கப்பால ஒரு பிரேசமாக கட்டியது பண்ணதான் நாங்க வந்திருக்கிறோம் அப்ப அதன் அடிப்படையில் தான் என்ன என்ன பண்ற ஒரு கருத்தா இருக்கிறது அந்த கட்சிகளையும் நாங்கள் புலையா செயல்பட்டு போக வேண்டிய ஒற்றுமையாக என்ன முடிவு நடந்தது
அதே நாங்கள் அடியை கையை கடந்த மாதிரி இந்தியாவில் போகணும் நீங்களும் வாங்கணும் கேட்டது விஷயத்தை சொன்னோடய நாங்கள் எங்களுக்கு கூட இன்னும் ஒரு நாள் நீங்கள் கூடி வந்து நீங்கள் அந்த நாங்கள் அந்த குழுவோட நாங்கள் இன்னொரு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு ¡Gracias!
சோசியல் மீடியால போடுவாங்க கையந்தி ரெட்டி ஆட்கள் தான் ரெண்டு மாவட்ட அரசியல் காணா போடவே இல்லைங்கிற போராட்டமே தொடங்கி அரசியல் சரி ஒய்யானே
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த முல்லைத்தீவு வட்டுவாகல் மண்ணிலே வருகின்ற மே 18 மாபெரும் இனவழிப்பு நடந்த நாள், 13ஆம் ஆண்டை நினைவு கூறுகின்ற அந்த நிகழ்வுக்காக இன்றைய தினம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னால் அழைப்பு கொடுக்கப்பட்டு பொது அமைப்புகளை நாங்கள் அழைத்து இந்த நிகழ்வை மே 18 நடாத்துவது தொடர்பாக ஒரு திறந்த கலந்துரையாடலுக்கு அழைப்பு கொடுத்தப்பட்டு அந்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். இன்றைய தினம் உண்மையிலே ஏற்கனவே இந்த நினைவேந்தலை நடாத்துகின்ற சிவில் அமைப்புகள் கணிசமான அளவு இன்றைய தினம் வருகை தரவில்லை. காரணம், இன்றைய தினம் ஞாயிறு, ஈஸ்டர், கிறிஸ்தவர்களுடைய அந்த பெருநாள் என்ற காரணத்தினால் வந்து அந்த நிகழ்விலே கன வணக்கத்துக்குரிய தலைவர்கள் வருகை தரவில்லை. ஆனாலும் ஒரு திறந்த கலந்துரையாடல் இந்த இடத்தில் நடைபெற்றது. அந்த மே 18 நாங்கள் இந்த 13ஆம் வருட நிகழ்வை நாங்கள் எவ்வாறு நினைவேந்துவது என்பது தொடர்பாக தமிழ்த் தேசிய மக்களினுடைய ஒழுங்குபடுத்தலே சிவில் அமைப்புகளை அழைத்து அந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. இதிலே முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த நிகழ்விலே ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், அரசியல் கலப்பில்லாத அல்லது அரசியல் சாயம் இல்லாத ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை தமிழ்த் தேசிய மக்கள் இன்றைய தினம் வலியுறுத்தி இருந்தது. அதன் அடிப்படையிலே ஒரு சிவில் அமைப்புகள் ஒன்று கூடி கலந்துரையாடுகின்ற இந்த இன்றைய நாளிலே இன்றைய தினம் பல சிவில் கட்டமைப்புகளுடைய பிரதிநிதிகள் வருகை தராவிட்டாலும் கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலின் பிரகாரம் இந்த கலந்துரையாடலை திட்டமிட்டு சில தரப்புகள் இன்றைய தினம் குழப்பம் உட்பட்டிருந்தார்கள். உண்மையில் இன்றைய தினம் கலந்துரையாடலுக்கு மாத்திரமே நாங்கள் அந்த அழைப்பை விடுத்திருந்தோம். ஆனால் சில தரப்புகள், சில நிகழ்ச்சிகளின் கீழ் வருகின்ற தரப்புகள் இன்றைய தினம் அந்த கட்டமைப்பை உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்த கலந்துரையாடலை குழப்பியிருந்தார்கள். அந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், இன்றைய நாள் முதலாவது கலந்துரையாடல். ஏற்கனவே இந்த நாள் நெருங்குகின்ற சூழலிலே 3-4 வாரங்களுக்கு முன்பாகவே நாங்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு இந்த மாபெரும் இனஅழிப்பு
நடந்த அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் முதலாவது திறந்த கலந்துரையாடலை இன்றைய தினம் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். எனவே இன்றைய நாள் பொது கண்டிப்பு உருவாக்கப்படுகின்ற நாள் அல்ல, அதற்கான நாள் வகு விரைவில் அறிவிக்கப்படும் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருந்த போதும் ஏற்பாட்டாளர்களுடைய அந்த கருத்துக்களை மீறி இன்றைய தினம் சில தரப்புகள் ஏற்கனவே திட்டமிட்டு வருகின்ற அந்த தரப்புகள் இந்த இடத்திலே அந்த நிகழ்ச்சி நிலை மீறி அந்த குழுவினை பொது கட்டமைப்பை உருவாக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டார்கள். உண்மையிலே நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்வது மாபெரும் இனவழிப்பு நடந்து இந்த 13 ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த நேரத்திலே நாங்கள் இந்த நினைவெழுச்சியை உணர்வுபூர்வமாக செய்ய வேண்டும். அதற்கான விடயத்தை அந்த பொது அமைப்புகளை இணைத்து ஒரு சரியான நோக்கத்திலே செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைய தினம் அழைப்பை விடுத்திருந்தது. அது ஒரு திறந்த கலந்துரையாடலுக்காகத்தான் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே சில சக்திகள் இன்றைய தினம் அந்த கலந்துரையாடலை குழப்பும் வகையிலே செயற்பட்டிருந்தார்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகளையும் தாண்டி சில தரப்புகள் இன்றைய அந்த நிகழ்வு நடந்த இடத்திலே குழுக்களை அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு அன்பாக தெரியப்படுத்துகின்றோம். ஒரு மாபெரும் இனவழிப்பு நடந்து இன்றைக்கு 13 ஆண்டுகளிலே இந்த வழிகளை நாங்கள் வரலாறாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே தாய் தேசில் இருக்கின்ற அத்தனை உறவுகளும் நாங்கள் அணிதிரண்டு ஒரு அரசியல் கலப்பில்லாத பொது அடையாளத்தின் கீழ் பொது அமைப்புகளின் இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்பதா எங்களுடைய பேரவா. எனவே வெகு விரைவில் அதற்கான அடுத்த கலந்துரையாளரை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அந்த கலந்துரையாளர் நிமித்தம் பொது கட்டமைப்புகள் அழைக்கப்பட்டு அந்த பொது கட்டமைப்புகளில் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு என்பது உருவாக்கப்பட இருக்கின்றது. நன்றி. ஓகே, சத்தமாக. என்னுடைய பேர் இன்பம். நான் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினுடைய தலைவரும் தேசிய மீனவ திட்டத்தினுடைய யாழ் மாவட்ட அழைப்பாளருமாக சமூக செயற்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் நாங்கள் கடந்த காலத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இதிலே பிரதிநிதிகளாக கலந்து கலைத்து செயற்பட்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் ஏற்பாடு உடையம் தொடர்பான கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். இந்த கலந்துரையாடல் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் இங்கே வந்து இதில் இந்த கலந்துரையாடலை கலந்து கொண்ட பொழுது இந்த ஆண்டிலே நடத்தப்படுகின்ற முள்ளிவாய்க்கால் தினமானது தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகின்ற நாளாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்பது வந்து அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கைக்கு அமைவாக எதிர்வரும் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை ஒரு சம்பிரதாய நிகழ்வாக அல்லாமல் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகின்ற அல்லது அதை நோக்கி எதிர்கால சந்ததிகளை வழிநடத்தக்கூடிய ஒரு செயற்பாடாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றதுதான் அதனுடைய கோரிக்கையாக இருந்தது. குறிப்பாக வந்து நாங்கள் 13வது திருத்த சட்டத்தை நிராகரித்ததன் மூலம் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு கடந்த 13 ஆண்டுகளுக்கு முதல் இந்த முள்ளிவாய்க்காலிலே பாரிய ஒரு இன அழிப்பு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இந்த இன அழிப்பு என்பது வந்து 13ஐ நிராகரித்ததனுடையதும் எங்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாசைகளை கோரி போராடியதனுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால் நிலைமை ஏற்பட்டது. ஆகவே இந்த முள்ளிவாய்க்காலிலே பல லட்சம் மக்களுடைய இழப்பு என்பது அல்லது அந்த இன அழிப்பு என்பது வந்து எங்களுடைய அரசியல் அபிலாசையை முன்னெடுத்து போவதற்கான ஒரு வேண்டுகோளாக கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டதுக்கு அமைவாக அதை ஏற்றுக்கொண்டு பெரும்பாலான ஆட்கள் இந்த கலந்துரையாடலே தங்களுடைய ஆமோதிப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதே நேரத்தில் இன்றைய ஏற்பாட்டிலே கடந்த கால ஏற்பாட்டு குழுவாக செயற்பட்டிருந்த பங்கு தந்தையர்கள் அதாவது அருட்தந்தையர்கள் மற்றும் தென்கைலை ஆதீனம் போன்றவர்கள் இன்றைய இந்த கலந்துரையாடலுக்கு தவிர்க்க முடியாத வர முடியாத காரணத்தினால் அப்போ நாங்கள் இன்னொரு தடவை இந்த கலந்துரையாடலை மேற்கொள்வதற்கான முன்மொழிகளும் வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் இன்றைய தினம் கலந்துரையாடலுக்கான ஒரு அழைப்பாக மட்டும்தான் விடுக்கப்பட்டிருந்தது. ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குறது என்ற கருத்து முன்வைக்கப்படவில்லை. ஆனால் இங்கே வந்த ஒரு சிலர் இந்த சந்தர்ப்பத்திலே ஏனைய மிக முக்கியமான பிரமுகர்கள் வராத ஒரு சூழ்நிலையிலும் ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டு இந்த ஏற்பாட்டாளர்களுடைய கருத்துக்களையும் மீறி அவர்கள் சுவாமிகள் அதாவது வேலன் சுவாமிகள் அவர்களுடைய தலைமையிலே இங்கே ஒரு நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த நிர்வாக கட்டமைப்பு என்பது வந்து ஒரு பெரும்பாலான
சமூக செயற்பாட்டாளர்கள் சிவில் சமூக அமைப்புகள் கலந்து கொண்ட இடத்திலே ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையாக வந்தவர்கள் மட்டும் அந்த நிர்வாக பிரிவை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். உண்மையிலே இது ஏற்றுக்கொள்ள முடியாததும் கண்டிக்கத்தக்கதுமாக நாங்கள் எங்களுடைய கருத்தை பதிவு செய்து கொள்ளுகின்றோம். அதே நேரத்தில் இந்த பொது கலந்துரையாடலிலே கலந்து கொண்ட வேலன் சுவாமி அவர்களும் இதில் ஒரு முன்னேச்சத்தனமாக அதாவது தாந்தோன்றித்தனமான முறையிலே அவர் நடந்து கொண்டதை விட்டு நாங்கள் எங்களுடைய வன்மையான கண்டனத்தையும் தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள்.